குட் மார்னிங் டு எவ்ரிவன். குட் மார்னிங் டு எவ்ரிவன். ஹாப்பி வேலண்டைன் டே டு ஒன் அண்ட் ஆல். மை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை சின்சியர் தேங்க்ஸ் டு காலேஜ் மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல் டாக்டர் சி அசோக் சார் அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பி வெல் ரேடியோ டே டு மண்டால். டுடேஸ் கெஸ்ட், மை ஹார்டியஸ்ட் வெல்கம் டுவார்ட்ஸ் சார் கண்ணன் இன்பவழி முருகன். கண்ணன் இஸ் நோன் அஸ் specialist in audio industry, especially in Lion King, produced Lion King movie produced by Walt Disney Group. The Lion King movie la Kannan sirappa thanudaiya pangalippu audio dubbing la vandu adudaiya chief executive ah irundha தமிழ்நாடு முழுசும் சினிமாவா ஒளிபரப்பான அந்த சினிமாவில் அவருடைய பங்களிப்பு வந்து மிகப்பெரிய பங்களிப்பு. அடிப்படையில் 2009 உங்களுடைய முன்னாள் மாணவர் கண்ணன் சிறப்பாக வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, சிறந்த எழுத்தாளர், கதையாசிரியர், நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், சிறந்த ஒளிப்பதிவாளர். ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆடியோ சைடு சவுண்ட் சைடு உள்ள ஆர்வத்துல முழுக்க முழுக்க தன்னுடைய பணிகளை முழுதும் அதுலேயே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு அன்னைக்கு நிறைய சாதனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கடந்த 2 வருடங்களா நாங்க நம்ம மாணவர்களோட அவரை கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணோம். இன்னைக்கு அந்த நாள் வந்து சரியா அமைஞ்சது. ஸோ ஒன்ஸ் அகைன் மை சின்சியர் தேங்க்ஸ் டு கண்ணன், ஆடியோ ஸ்பெஷலிஸ்ட், ஆடியோ எக்ஸ்பர்ட். தேங்க்யூ கண்ணா. Behalf of the department, students, college staff members, I welcome you. Thank you. Now I hand over the session. Thank you. Thanks. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த விஜயகுமார் சார், அப்புறம் இந்த காலேஜோட பிரின்சிபல், இந்த காலேஜோட நிர்வாகம், அப்புறம் என்னோட எதிரில் இருக்கிற எல்லா மாணவர்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள் அண்ட் முதற்கண் வணக்கங்கள். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன பின்னாடி ரோல் எல்லாம் தலை அசையவே இல்லை. கேட்கலையா? கேக்குதா? கேக்குதா? கேட்கலையா? ஒரே நிமிஷம். இப்போ தெளிவாக கேட்குதா? கேட்க எதுவும் இல்லை இல்லை இருக்கா இல்லையா? ஸோ இந்த இந்த பிகினிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆடியோவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது. ஒரு தேவையில்லாத ஒரு எக்கோவே நமக்கு வந்துட்டு அன்வான்ட் ஒரு பேரியராக நமக்கு வந்துட்டு உருவாகுது, உண்மைதான் இல்லையா? ஸோ நமக்கு எங்கே தேவையோ அங்கே தான் அந்த எக்கோவே இருக்கணும். தேவையில்லாத இடத்துல இருக்கும்போது அது வந்துட்டு நமக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனை தான் அது உண்டாக்கும். ஸோ அதுதான் நம்ம விஷுவல் மீடியம் எதுவாக இருந்தாலுமே சரி. இன்றைக்கி ஆக்சுவலாக ரேடியோ டே. ஸோ விஷுவலாக ஒருத்தரை போய் ரீச் பண்ணுறதை விட ஆடியோவாக போய் ரீச் பண்ணுறதுன்றது வந்துட்டு மிகப்பெரிய சக்ஸஸ் அது வந்துட்டு. ஸோ அது அதோட பங்களிப்பு வந்துட்டு, அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால தான் இன்றைய காலகட்டத்திலையும் வந்துட்டு நிறைய எஃப்எம் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, கவர்மெண்ட்டோட எஃப்எம் ஸ்டேஷன்ஸும் இருக்குது. அது வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு.
இன்றைக்கும் நம்ம வந்துட்டு ஆடியோ ஸ்டோரிஸ் கேட்குறோம். இன்னைக்கு குக்கு எஃப்எம் சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு, அந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ ஆடியோ ஸ்டோரிஸ் கேட்குறோம். ஸோ ஆடியோன்றது அவ்வளோ பெரிய மீடியம் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீடியம். ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வோ நம்ம பேசிடலாம், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு ஆடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஒரு 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 விஷுவல் மீடியமோட போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஆடியோ வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இன்ட்ராக்டிவ் செஷனாக போகலாம். உங்களுக்கு உங்களுக்கு கேட்கணும்னு தோன்ற கேள்விகளை கேட்கலாம், உங்களுக்கு தோணணும்னு உங்களுக்கு பேசணும்னு ஃபீல் பண்ணுற விஷயங்களை வந்து நம்ம இன்ட்ராக்டிவாக நம்ம பேசிட்டு போகலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆடியோ வந்துட்டு ஒரு விஷுவல் மீடியத்துக்கு எதுக்காக ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம எவ்வளோ பிரம்மாண்டமாக 4K கேல இல்லை இன்னும் பிரம்மாண்டமாக 3D ஐமேக்ஸ் 3D என்ன தான் நம்ம பிரம்மாண்டமாக விஷுவலாக ஒரு கண்டென்ட் பண்ணாலுமே அதுக்கு ரிலேட்டாக ப்ராப்பராக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ஆடியோ ப்ரொடக்ஷன் நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்மளால் அந்த படத்து கூட இல்லை அந்த கண்டென்ட் கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் போயிட்டு இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அந்த சீக்வன்ஸ் போகும்போது ஃபார் லைக் வந்துட்டு இப்போ ஒரு ஃபெராரி கார் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபெராரி கார் ஆக்சுவலாக என்ன சவுண்ட் இருக்குமோ அந்த சவுண்ட் இல்லாமல் ஒரு அம்பாசிடர் கார் போகிற சவுண்டு வந்துட்டு அங்கே நம்ம கொடுத்துருந்தா அது கனெக்ட் ஆகுமா? நிச்சயமாக ஆகாது. அதே மாதிரி தான் அந்த ஒரு ஸ்க்ரீனில் வர்ற கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த கேரக்டர்ஸ்க்கான வாய்ஸ் காஸ்டிங், ஒரு நல்ல ஜைஜான்டிக் ஒரு மஸ்குலர் ஃபிசிக்கலோடு இருக்கிற ஒரு வில்லனாக இருக்கட்டும், அவருக்கு வந்துட்டு வாய்ஸ் வந்து கீச் கீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சப்டிலாக கொடுத்தா நல்லா இருக்குமா? இருக்காது. அவருக்கான பேஸ், அவருக்கான அந்த ஏஜ், அந்த அந்த வாய்ஸை நம்ம கொடுக்கும்போது தான் வந்துட்டு அந்த ப்ரெசன்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ ஆடியோன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆடியோவில் எல்லாமே முக்கியம். நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ஸ் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், நம்ம கொடுக்கக்கூடிய சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி ரீரெக்கார்டிங் ட்ராக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு படத்துக்கான குவாலிட்டியை வந்துட்டு நமக்கு டெவலப் பண்ணி கொடுக்கும். ஸோ விஷுவலாக ஒரு பிரம்மாண்டத்தில் இல்லைன்னா கூட அந்த படத்தை வந்துட்டு ஒரு ஒரு ஆடியோ மூலமாக நம்ம வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சக்ஸஸ் கொடுக்க முடியும். ஒரு காலகட்டத்துலலாம் பார்த்துப்போம், நம்ம வந்துட்டு படத்தில் ஒரு ஸ்க்ரீன் பிளேவே இருக்காது, ஒரு பட்ஜெட் இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா விஷுவலுக்கு வந்துட்டு அவ்வளோ ட்ரீட்டாக நமக்கு இருக்காது. ஆனால் பாட்டுக்காகவே படம் ஓடிச்சு, ஆர்ஆருக்காகவே படம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சாரோட அவ்வளோ நிறைய படங்களை சொல்லுவாங்க. ஒன்லி வந்து ராஜா சாரோட மியூசிக்காகவே அந்த படம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இசையாக இருக்கட்டும், ஆட்டோவாக இருக்கட்டும், ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்க்கு ரொம்ப 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 தேவையான ஒரு விஷயம். விஷுவலில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் நம்ம நம்மளோட பட்ஜெட்டுக்கு பண்ண முடியல அப்படின்னாக்க, சவுண்டுக்கு வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச அதுக்கு என்ன சொல்கிறது ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ண போகிற ஃபீச்சர் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்துட்டு அது வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான சக்ஸஸ்க்கு கொண்டு போய் கொடுத்துரும். நம்ம நிறைய லைவ் ஆக்ஷன் கண்டென்ட் பார்த்துருப்போம், ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துருப்போம், நேஷனல் ஜியாகிரஃபியில் நிறைய டாக்குமெண்ட்ரி பார்த்துருப்போம். அதில் வந்துட்டு கட்டு எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கும். ஒரு ஒரு எறும்பு போகுது அப்படின்னா அதை ட்ராவல் பண்ணிகிட்டே கேமரா வந்துட்டு ஒரு 15 minutes கூட வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். இல்லை ஒரு யானை போய்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க காட்டுக்குள்ளே, அந்த யானையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு கேமரா வந்துட்டு ஒரு 10 minutes ஃபாலோ போகும். பட் அந்த 10 நிமிஷத்துக்கு நமக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சவுண்ட் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கும், அந்த நேச்சரோட சவுண்ட், அந்த அந்த இடத்துல இருக்கிற அட்மாஸ்பியராக இருக்கும், அந்த காற்றோட அட்மாஸ்பியர் இருக்கும், தூரத்துலேருந்து நமக்கு வரக்கூடிய விண்டு அந்த காற்றோட சவுண்ட் இருக்கும், அந்த யானை நடந்து போகும்போது அந்த சருகுகளில் அது அதோட காலடி பட்டு போகிறது இருக்கட்டும், அது அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக நமக்கு அதை ப்ராப்பராக அதை வந்துட்டு கேப்சர் பண்ணி லைவாக அங்கே ஷூட்டு போகும்போதே அதுக்கான ரெக்கார்டிங்லாம் பண்ணி அதை வந்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இன்னும் பியூட்டிஃபுல்லாக நாய்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நமக்கு ப்ராப்பராக அதை கேன்சலேஷன் பண்ணி இல்லை அதை பெட்டர்மெண்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும்போது தான் நம்மளால் வந்துட்டு
இன்னும் நம்ம அந்த கண்டென்ட் கூட உள்ள ரீச் ஆகிட்டு நம்மளால பார்க்க முடியுது. ஒரு 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 அருவியா இருக்கட்டும், உள்ள ஒரு நீரோடையா இருக்கட்டும், கேமரா வந்துட்டு தண்ணிக்கு மேல இருந்து தண்ணிக்கு கீழே போகுது அப்படின்னா அந்த டிரான்சிஷனுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உண்மையாகவே அந்த சவுண்ட் அப்படி இருக்குமான்னு கூட தெரியாது. பட் நம்ம அதை பார்க்கும்போது வந்துட்டு ஓ இப்படி தான் இருக்கும்ன்ற நமக்கான அந்த ஒரு தோற்றத்தை கொடுக்கும்போது அது வந்துட்டு நமக்கு அந்த கண்டென்ட்டுக்கான சக்ஸஸை கொடுத்துருது. ஸோ அது சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் இல்லை வீடியோகிராஃபியாக இருக்கட்டும், நீங்கள் கொடுக்கக்கூடிய சவுண்ட், இப்போ ஒரு மெட்டல் கேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெட்டல் கேட்னா மெட்டல் சவுண்ட் இப்படி தான் ப்ரொடியூஸ் ஆகும்னு நமக்கு ஒரு யதார்த்தம் இருக்குது. ரோட்டில் ஒரு ஆட்டோ போகுதுன்னா ஆட்டோட சவுண்ட் இப்படி தான் இருக்கும்னு ஒரு யதார்த்தம் இருக்குது. அது லெஃப்ட் டு ரைட்டு போகுது இல்லை ரைட் டு லெஃப்ட் போகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் போகுது, இதை நம்ம கால்குலேட்டிவாக வச்சு நமக்கு தெரிஞ்ச பேசிக்கான நம்மளோட டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் நாலேஜை வச்சு நம்ம ஒரு பேசிக்காக ஒரு மிக்ஸ் பண்ணி அந்த அவுட்புட் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக உள்ள கொண்டு வர ஃபிக்ஸ் பண்ணிவிடும். ஏன்னா விஷுவலில் பெருசாக இல்லைன்னா கூட வந்துட்டு எல்லாமே யதார்த்தமாக இருக்குது, எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக இல்லையே, கரெக்டாக இருக்குது அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளோட சிந்தனை வந்துட்டு வேற எங்கேயுமே போகாது. கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, நம்மளே அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபீல்டில் இருக்கிற ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுத்துரும். ஸோ அதுதான் நமக்கான வெற்றிக்கான மேஜர் விஷயமாக இருக்கும்ன்றது வந்துட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு ஆஸ்கார் வின் பண்ணுற எல்லா படங்களாக இருக்கட்டும், அந்த படங்களுக்கான வெற்றிக்கு வந்துட்டு மெயினான ரீசன் வந்துட்டு ஆடியோட டீம் வந்துட்டு பங்களிப்பு ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்கும். என்ன தான் விஷுவல் பண்ணியிருக்கலாம், பெஸ்ட்டு விஎஃப்எக்ஸ் வாங்கலாம், பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே வாங்கலாம், பெஸ்ட்டு டிரெக்ஷன் வாங்கலாம், ஆனால் அந்த படம் வந்துட்டு பெஸ்ட்டு ஆடியோகிராஃபிக்கு இல்லை பெஸ்ட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸுக்கு இல்லை பெஸ்ட்டு மியூசிக்கு வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் படத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான ஆடியோவில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அது பண்ணும்போது தான் வந்துட்டு அந்த விஎஃப்எக்ஸையுமே வந்துட்டு அது ரியலிட்டியாக வந்துட்டு ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணும். ஸோ இதை எல்லாருமே அந்த பார்வையில் கனெக்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்தா எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு படம் பார்க்கும்போது இல்லை ஏதோ ஒரு கண்டென்ட் பார்க்கும்போது இல்லை உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் பார்க்கும்போது ஒரு ஆடியோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு எவ்வளோ தூரம் அவங்கள ரீச் பண்ணுது, எவ்வளோ தூரம் உங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்ற நோக்கத்தோடு நீங்கள் பாருங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ், நீங்கள் பண்ணக்கூடிய ஃபிலிம்ஸ், அதில் நீங்கள் அப்படியான ஒரு தெளிவோடு நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான முழு வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சார் இங்கே ஸ்லைட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நான் ப்ரெசென்ட் பண்ணலாம்னு இருக்கேன் சார். ஸோ இதுதான் சக்ஸஸ் ஃபார்முலாஸ் ஃபார் பிகைன் சக்ஸஸ் ஃபார்முலாஸ் பிகைன் ஆடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஒரு ஆடியோட போஸ்ட் ப்ரொடக்ஷனோட வெற்றிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் காரணமாக இருக்கலாம், இல்லை என்னென்ன ஃபார்முலாஸை ஃபாலோ பண்ணால் அது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆடியோட போஸ்ட் ப்ரொடக்ஷனை கொண்டு போகலாம் அப்படின்றத வந்துட்டு நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஒரு ஒரு 15-20 minutes எனக்கு தெரிஞ்சு இது சாலிடாக போகும். ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நீங்கள் வந்துட்டு மைட் பி உங்களுக்கு என்ன சொல்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு ஆடியோவில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்கலாம், இல்லை ஒரு டிரெக்டராக இருக்கலாம், ஒரு எடிட்டராக இருக்கலாம், பட் எல்லாருக்குமே ஒரு ஆடியோவோட இம்பார்ட்டன்ஸுன்றது தெரியும் போது நீங்கள் அணுகக்கூடிய உங்களோட ஃபீல்டு வந்துட்டு பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா விஷயமுமே உங்களுக்கு நாலேஜாக தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால்
சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இன்ஃபர்மேஷனாக அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் போது அது சம்பந்தப்பட்ட ஆட்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். ஒரு 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 விஷுவல் மீடியமில் நம்ம போகிறோம் அப்படின்னா சினிமாட்டோகிராஃபர்னு இருக்கும்போது அவர் எடிட்டர் அண்ட் டிரெக்டர் அண்ட் ஆர்ட் டிரெக்டர் எல்லாரோடையுமே வந்துட்டு டீம் அப் பண்ணி போக வேண்டிய சூழல் எல்லாருக்குமே உண்டு. ஸோ அதனால் இதை நாலேஜாக நீங்கள் தெரிஞ்சிக்கல அப்படின்னாலுமே இன்ஃபர்மேஷனாக இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு உங்களோட பயணத்தில் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஸோ ப்ளீஸ் வந்துட்டு இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை வந்துட்டு ஜென்ரல் பர்ஸ்பெக்டிவில் வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஆடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷன். நம்ம ஆடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நினைக்கும் போது வந்துட்டு ஆடியோன்னா என்ன, ஒரு கண்டென்ட் முடிச்சிருப்பாங்க, எடிட் பண்ணவொன்னா டப்பிங் பண்ணுவாங்க, மியூசிக் கம்போஸ் பண்ணுவாங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போடுவாங்க, அவ்வளோதான். எக்ஸ்போர்ட் பண்ணி அவுட் எடுத்துருவாங்க. 5.1 மிக்ஸ் பண்ணியோ இல்லை டால்பியில் மிக்ஸ் பண்ணியோ அவுட் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைப்போம். பட் கிடையாது, அதில் வந்துட்டு அவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் அவ்வளோ காஸ்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட். ஸோ சவுண்ட் என்ஜினியர்ன்ற கேரக்டர் வேறு, சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்ன்ற கேரக்டர் வேறு. சவுண்ட் என்ஜினியர் அப்படின்னும்போது அவர் எல்லா விஷயங்களும் பண்ணுவார். அவர் மிக்சிங் பண்ணுவார், மாஸ்டரிங் பண்ணுவார். ஸோ எல்லாருன்னும் போது அவரை சவுண்ட் என்ஜினியர்னு சொல்லலாம். பட் அவர் அங்கே ஒரு ஒரு ஸ்டுடியோவில் ஒரு சவுண்டை ரெக்கார்ட் மட்டும்தான் பண்ணுறாரு அப்படின்னும்போது ரெக்கார்டிங்கில் வந்துட்டு அவர் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார். அவர் என்ன சும்மா ரெக்கார்ட் தானே பண்ணுறாரு அப்படின்றது கிடையாது. இங்கே எல்லாருக்குமே வந்துட்டு இண்டிவிஜுவல் வேல்யூன்றது இண்டிவிஜுவல் ஹியூமன்ஸுக்கு இருக்குது, அவங்களோட டெசிக்னேஷனுக்கும் இருக்குது. ஸோ சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் தானே மிக்சிங் என்ஜினியரோட அவர் கீழே அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு க்ரைட்டேரியாவுமே வந்துட்டு கிடையாது. எல்லாருக்குமே அதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஒரு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் வந்துட்டு ப்ராப்பராக டிஸ்டார்ஷன் இல்லாமல், ஒரு ஆம்பியன் நாய்ஸ் இல்லாமல், ஒரு ரூம் ரிவர்பரேஷன் இல்லாமல் எவ்வளோ ப்ராப்பராக அந்த சவுண்டை வந்துட்டு கேப்சர் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு அது கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டுடியோவில் இல்லை வந்துட்டு ஒரு ஒரு லைவாகவே ஒரு ஷூட்டிங் ஃப்ளோர்லேயே லைவ் ரெக்கார்டிங் பண்ணுறாங்க, இல்லை ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க, அந்த காட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஷூட்டிங் அப்போவே லைவாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த யூனிட்டில் யார் சவுண்ட் ரெக்கார்டிங் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு அந்த சவுண்ட் ரெக்கார்டிஸ்டாக இருப்பாங்க. ஸோ அடுத்து ப்ரீமிக்ஸ் என்ஜினியர். ஸோ சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரீமிக்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டைலாக்ஸ் வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு சில டிபி கம்மியாக இருக்கும், சில டிபி அதிகமாக இருக்கும், பட் ஃபைனலாக வரும்போது ஒரு ஈவனாக இருக்கணும். ஸோ அதற்கான அந்த லெவல் பேலன்சிங் இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ப்ரீமிக்ஸ் என்ஜினியர்ன்றவர் பண்ணுவார். ஸோ பேசிக்காக வந்துட்டு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட், ப்ரீமிக்ஸ் என்ஜினியர், ஃபைனல் மிக்ஸ் என்ஜினியர் இது எல்லாமே சேர்ந்து ஒரு நபராக இருக்கலாம், இல்லை தனித்தனி நபர்கள் வந்துட்டு இந்தந்த வேலையை தனித்தனியாகவும் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு பார்க்கும்போது வந்துட்டு ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு 4 வெப்சீரிஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒரு பர்சன் எல்லா வேலையும் பண்ண முடியாது. ஸோ ஒரு 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 3 ஷூட்ஸ் இருக்குது, 3 ஸ்டுடியோஸ் இருக்குது அப்படின்னா அங்கே 3 சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் வந்துட்டு ரெக்கார்டிங் பார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பண்ணக்கூடிய வெப்சீரிஸ் இல்லை மூவிஸ் அதோட ப்ரீமிக்ஸ் ஒர்க் எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரீமிக்ஸ் என்ஜினியர் செப்பரேட்டாக அவங்களோட மிக்சிங் ரூமில் வந்துட்டு அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. ப்ரீமிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபைனல் மிக்ஸ் என்ஜினியர் வந்துட்டு தான் வந்துட்டு வந்திருக்கக்கூடிய ரெக்கார்டிங் வாய்ஸஸாக இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை மியூசிக் ட்ராக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்துட்டு கம்பைன் பண்ணி ப்ராப்பரான லெவலில் ப்ராப்பரான டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு மிக்ஸ் பண்ணி நம்ம எந்த மீடியம்க்கு கொடுக்க போகிறோமோ அதற்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் கொடுப்பாங்க. இன்னைக்கு பொறுத்தளவுக்கு வந்துட்டு இந்த அவுட்புட் வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும் அப்படின்னா கிடையவே கிடையாது. இன்னைக்கு ரஹ்மான் சார் வந்துட்டு ஒரு சாங் வந்துட்டு ஒரு ஸ்டீரியோ சாங்ஸ் சாரி ஸ்டீரியோ சாங் வந்துட்டு அவுட்புட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு மீடியமுக்கு ஒரு ஒரு விதமான மாஸ்டரிங்ல தான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கு. இன்னைக்கு ஐடியூன்ல ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா அதோட
அவுட்புட்டுக்கான லெவல் அண்ட் அவுட்புட்கான ஈக்குவலைசர் எல்லாமே ஐடியூன்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கானாவில் பார்த்தீங்கன்னா கானாவில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், விங்க் மியூசிக்கில் தனியாக இருக்கும், யூடியூப்ல அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கான ஆடியோ ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே எதில் கேட்டாலுமே சவுண்டு சிமிலராக இருக்கணுன்றது வந்துட்டு அந்த மிக்சிங் மாஸ்டரிங் என்ஜினியர்ஸுக்கு ப்ராப்பராக தெரியுது. ஸோ அதனால் நம்ம யூடியூப்ல அந்த சாங்கை கேட்டாலும் சிமிலராக நமக்கு கேட்குது, நம்ம ஐடியூன்ஸில் கேட்டாலும் நமக்கு சிமிலராக கேட்குது. பட் சில கம்போசர்ஸ் இல்லை சில மியூசிக் ப்ரொடக்ஷனோட சாங்ஸை நம்ம கேட்குறோம், அப்போ ஐடியூன்ஸில் கேட்டால் சில இன்ஸ்ட்ருமெண்ட்டு கேட்காது நமக்கு, இல்லை ரொம்ப அதோட வால்யூம் லெவல் வந்துட்டு கம்மியாக ஃபீல் பண்ணலாம். யூடியூப்பில் கேட்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணலாம், நம்ம வேறு ஏதோ ஒரு மீடியமில் கேட்கும்போது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணலாம். அதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு ஒரு ஒரு மீடியமுக்குமே வந்துட்டு செப்பரேட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இவங்களோட பீக் லெவல் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இவங்களோட ஈக்குவலைசர் இவங்க செட் பண்ணி வச்சுருக்கிறதா இருக்கட்டும், சில சில ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு சில ஆடியோ கேட்டகரி மெயின்டைன் பண்ணுறவங்க வந்துட்டு பேஸ் அதிகமாக வச்சு பண்ணியிருப்பாங்க, சிலர் வந்து பேஸ் கம்மி பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மீடியமில் கேட்கும் போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. பட் எல்லா ஆடியன்ஸுக்குமே எதில் கேட்டாலும் ஈவனாக ப்ராப்பராக கேட்கணுன்றதுக்கு சிலர் வந்துட்டு அந்த மெனக்கிட்டது ரஹ்மான் சார் மாதிரியான ஆட்கள் வந்துட்டு மெனக்கிட்டு ஒர்க் பண்ணி எல்லா மீடியம்லேயுமே சிமிலராக கேட்கறதுக்கான ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படியான அந்த மிக்சிங் ஒர்க் பண்ணுறது மிக்சிங் இன்ஜினியரோட ஒர்க்காக இருக்கும். அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட், ஸோ டப்பிங் ஆர்டிஸ்டோட பங்குன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு படம் பண்ணுறோம், நம்ம படத்தில் வரக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்துட்டு தமிழ் ஆர்டிஸ்டாக தான் இருப்பாங்கன்றது கிடையாது. வெளி மாநிலங்கள்லேருந்து வேறு லாங்குவேஜஸ் பேசக்கூடிய ஆட்கள் வந்துட்டு நம்மளோட படங்களில் ஒர்க் பண்ணுறாங்க, அப்போ அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரெயிட் படமாகவே இருந்தாலும் அவங்களுக்கு டப்பிங் வாய்ஸஸ் தான் நம்ம போக வேண்டிய சூழல். அதே மாதிரி டப்பிங் கண்டென்ட்னு பார்க்கும்போது இங்கிலீஷில் ஒரு படம் இருக்குது, இல்லை ஹிந்தியில் ஒரு படம் இருக்குது, தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எந்த லாங்குவேஜஸில் இருந்தாலுமே அந்த படத்தை இன்னொரு லாங்குவேஜஸ்க்கு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு எல்லாமே இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் கொடுக்கக்கூடிய குரல்கள் தான். ஸோ அதில் வந்துட்டு கேட்டகரி இருப்பாங்க டப்பிங் ஆர்டிஸ்ட்லேயுமே, ப்ரைமரி செகண்டரி இன்சிடென்டல் கேரக்டர்ஸ் க்ரௌடு ஆர் வாலா. ப்ரைமரி கேரக்டர்னு பார்க்கும்போது ஹீரோ ஹீரோயின், ஸோ மெயினாக அந்த படம் வந்துட்டு எந்த ப்ரோட்டகனிஸ்ட் எந்த ஆண்டகனிஸ்ட் யாரை பேஸ் பண்ணி போகுது ஹீரோ வில்லன், ஸோ அவங்கெல்லாம் அந்த ப்ரைமரி கேரக்டரில் இருப்பாங்க. செகண்டரி கேரக்டர்னு வரும்போது வந்துட்டு அவங்க கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு கேரக்டராக இருக்கலாம், இல்லை ஒரு ஹீரோ ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இல்லை வந்துட்டு ஒரு காமெடியன் ட்ராக் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியான கேரக்டர்ஸ் வந்து செகண்டரி கேரக்டர்ஸாக இருக்கலாம். இன்சிடென்டல்னு பார்க்கும்போது வந்துட்டு சீன்ஸ் மாறும்போது வந்து ஒரு ஒரு ஆட்டோ டிரைவர் வராரு, இல்லை ஒரு போஸ்ட்மேன் வராரு. ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இன்சிடென்டல் கேரக்டர்ஸ் வந்து அப்பப்போ வந்துட்டு போகுது அப்படின்னா அதுக்கு பேசக்கூடிய ஆட்கள் அவங்களாம் இன்சிடென்டல் கேரக்டர்ஸாக வருவாங்க. க்ரௌடுன்னு பார்க்கும்போது இப்போ ஒரு ஒரு மார்க்கெட் பிளேஸாக இருக்குது, அப்போ டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா காய்கறி விற்றுக்கிட்டு இருப்பாங்க, பழங்கள் விற்றுக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும், இல்லை ஏதோ ஒரு வார் சீக்வன்ஸாக இருக்குது அப்படின்னா தூரத்தில் வந்து ஷவுட் பண்ணிகிட்டு இருப்பாங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே க்ரௌடு அதற்கான டீம். ஸோ இது இந்த வாய்ஸஸ்க்கு அப்படின்னு பேசக்கூடிய ஆட்களே வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இவங்க வாய்ஸாக ப்ரைமரி கேரக்டர்ஸ்க்கு இவங்க செட் ஆவாங்க. இப்போ வந்துட்டு ஷாருக் கானுக்கு தமிழில் பேசணுமா, அப்போ இவங்க செட் ஆவாங்க. அந்த மாதிரி இருக்கும், அம்மா கேரக்டருக்கு பேசணுமா, ஆ இவங்க செட் ஆவாங்க. அன்னி கேரக்டருக்கு பேசணுமா, இவங்க செட் ஆவாங்க. ஸோ இப்படியான ஆர்டிஸ்டோட வாய்ஸ் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அண்ட் டைலாக் குவார்டினேட்டர்ஸ், டைலாக் குவார்டினேட்டர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ள ஆர்டிஸ்ட் பேசுகிறாங்க அப்படின்னா இங்கேருந்து இவங்க வந்துட்டு டைலாக் வந்துட்டு குவார்டினேட் பண்ணி கொடுப்பாங்க. லைக் வந்துட்டு டைலாக் குவார்டினேட்டர்ஸ் ஆர் வந்துட்டு டப்பிங் டிரெக்டர்ஸ் அப்படின்னு கூட நம்ம அவங்கள சொல்லிக்கலாம். ரெண்டுமே வந்துட்டு சிமிலரான கேட்டகரியிலையும் கொண்டு போக முடியும். சில இடங்கள்ல எப்படின்னா வந்துட்டு டைலாக் குவார்டினேட்டர்ஸ் வந்துட்டு டப்பிங் டைரக்டராக இருக்க மாட்டாங்க, டைலாகை வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்களா இருப்பாங்க.
பட் டப்பிங் டைரக்ஷன் பார்க்கறது வந்துட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் கொடுங்க, இல்லை இன்னும் எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு டப்பிங் டைரக்டர் வந்துட்டு கொடுக்கலாம். மோஸ்ட்லி வந்துட்டு ஸ்ட்ரெயிட் படங்கள் பண்ணும்போது வந்துட்டு டைரக்டர்ஸோட அசிஸ்டன்ட்ஸ் இல்லை அசோசியேட் டைரக்டர் அவங்க கூட வந்துட்டு டப்பிங்கில் வந்து உட்காந்துக்கிட்டு டப்பிங் டைரக்டருக்கான ஜாப் வந்துட்டு மோஸ்ட்லி பண்ணுவாங்க. தென் ஃபோலி ஆர்டிஸ்ட், ஃபோலி ஆர்டிஸ்ட் தான் வந்துட்டு இப்போ ஒரு ஒரு விஷுவல் கண்டென்ட்டுக்கு தேவையான ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸை வந்துட்டு லைவாக வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு சீன் இருக்குது, ஃபுட் ஸ்டெப்ஸில் வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிட்டே நடந்து வராங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேரும் நடந்து வர்ற சீக்வன்ஸ் வந்துட்டு நம்ம லைன் எஃபெக்ட்ஸாக, நம்மக்கிட்ட ஒரு லைப்ரரி இருக்குது அந்த லைப்ரரியிலிருந்து நம்ம எடுத்து போஸ்ட் பண்ண முடியாது. லைவாகவே அவர் எப்படி நடக்கிறாருன்றத இவங்க ரீக்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஆர்டிஸ்ட் வந்துட்டு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பேப்பர் படிக்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு காஃபி குடிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாமே சிமிலராக இருக்காது. ஒருத்தர் பேப்பர் டேர்ன் பண்ணுறதுக்கான பேஜ் டேர்ன் பண்ணுறதுக்கான சவுண்ட் வந்துட்டு வேரி ஆகும். அது வந்துட்டு எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க இல்லை எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு அதை பேப்பரை டேர்ன் பண்ணுறாங்க இல்லை எடுக்கிறாங்க இல்லை தூக்கி போடுறாங்க. ஸோ அதுக்கான விஷுவலாக எவ்வளோ எஃபர்ட் இருக்குன்றத இந்த ஃபாலோ ஆர்டிஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மெட்டீரியல்ஸ் வச்சுட்டு நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஃபாலோ ஆர்டிஸ்ட். சவுண்ட் டிசைனர்ஸ், சவுண்ட் டிசைனர்ஸ்ன்றவங்க வந்துட்டு யார் அப்படின்னா சவுண்ட் என்ஜினியர்ஸாகவே இருக்கலாம், இல்லை பர்டிகுலராக அவங்க சவுண்ட் டிசைனர்ஸ் அப்படின்னா சவுண்டை டிசைன் பண்ணுறவங்க மட்டுமே, அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்டு இது மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரியான ஒரு மூவி பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நடந்து வருது அப்படின்னா அது நடந்து வரும்போது அதோட ஃபுட் ஸ்டெப்ஸ் இப்படி தான் இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு அது கையை தூக்குது இல்லை ஸ்வாடை எடுக்குது அப்படின்னா அது எடுக்கும்போது சவுண்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத வந்துட்டு டிசைன் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்துட்டு இவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ முழுக்க முழுக்க அவங்களோட க்ரியேட்டிவிட்டியில் தான். இப்போ ஒரு ஜுராசிக் பார்க் மூவி இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு நம்ம டீரெக்ஸ் பார்க்கும்போது அது இப்படி தான் கத்துன்றது யாருக்குமே தெரியாது, ஏன்னா அது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னாடி அழிஞ்சு போன ஒரு உயிரினம். ஸோ அதோட சவுண்டு இப்படி தான் இருக்கணுன்றத ஃபஸ்ட்டு திங்க் பண்ணார் இல்லையா, அது டைரக்டர் திங்க் பண்ணிருக்கலாம். எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப அரகண்டாக ரொம்ப ஜைஜான்டிக்காக வந்துட்டு ஒரு சிங்கத்தோட ஃபியர்ஸ்ஃபுல்லாக எனக்கு ஒரு சவுண்டு வேணும்ன்ட்டு அவர் ஒரு எதிர்பார்ப்பில் சொல்லியிருப்பார். பட் அதுக்கு சவுண்ட் டிசைனர் வந்துட்டு திங்க் பண்ணுவாங்க, ஓகே அதோட ஃபிசிக் அதோட ஹைட் இதெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது, அப்போ நம்ம வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னும் போது ஓகே நிறைய சாம்பிள்ஸ் வந்து லைவ் சவுண்டோடு எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி அதோட பிட்சிங்லெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஓகே சிங்கத்தை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு கழுகோட சவுண்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்போ அதோட பிட்சிங்கில் வந்துட்டு செமிடோன்ஸ் வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ், ஸோ ப்ளஸில் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை மைனஸில் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது பிட்சிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல. ஸோ அந்த விஷயங்கள் பண்ணிட்டு ஒரு சவுண்டை க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு லேசர் கன்னாக இருக்கட்டும், லேசர் கன்னிலேருந்து ஆக்சுவலாக சவுண்ட் வராது பட் நம்ம பார்க்கக்கூடிய படங்கள் எல்லாத்துலேயுமே லேசர் பீம் போகுது அப்படின்னா அங்கே ஒரு சவுண்ட், ஏன்னா சவுண்ட் இருக்கும்போது தான் அது வந்துட்டு ஆடியன்ஸை வந்துட்டு ரீச் ஆகும் கவர் ஆகும். ஸோ அப்போ அப்போ ஒரு இப்போ நம்ம ஒரு லேசர் பீம்னு நினைக்கும் போதே நம்ம ஒரு சவுண்டு வந்து நமக்கு ஒரு மைண்டில் தோணுது இல்லையா. ஸோ அப்போ அதை டிசைன் பண்ணவங்க தான் அந்த டிசைனர்ஸ், சவுண்ட் டிசைனர்ஸ். ஸோ அவங்களோட வேலையே வந்துட்டு ஒரு ஒரு கண்டென்ட்டுக்கான சவுண்ட்ஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்றத வந்துட்டு இவங்களோட ஐடியாலஜியில் இவங்களோட டெக்னிக்கல் நாலேஜை வச்சு டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. தென் மியூசிக் கம்போசர், ஸோ இது ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும், ஒரு 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 படத்தில் வரக்கூடிய பாடல்கள் அண்ட் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இதை கம்போஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய மியூசிக் டிரெக்டர், ஸோ அவங்க தான் மியூசிக் கம்போசர்ஸ். தென் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் பண்ணுறாங்க அப்படின்னா சாங்கில் வந்துட்டு அதுலேயுமே கேட்டகரிஸ் வருவாங்க, லீட் வோக்கல் சிங்கர்ஸ், பேக்கிங் வோக்கல் சிங்கர்ஸ். ஸோ லீட் வோக்கல் சிங்கர்ஸ் வந்து மேஜரான மெயின் ஹீரோ ஹீரோயினுக்கு பாடுவாங்க, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய கோரஸ் இல்லை வந்துட்டு பின்னாடி ஒரு பத்து பேர் வந்துட்டு ஒரு 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 ஆர்கெஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னும் போது அந்த குயருக்கு வந்துட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள், ஸோ அந்த வாய்ஸஸ் கொடுக்குறாங்க இல்லை கோரஸாகவே இருக்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு பேக்கிங் வோக்கல் சிங்கர்ஸ்னு சொல்லுவாங்க, கோரஸ் சிங்கர்ஸ்ன்னு சொல்கிறத விட பேக்கிங் வோக்கல் சிங்கர்ஸ் அப்படின்றது வந்துட்டு அவங்கள நம்ம கூப்பிடக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் நேம் அது.
ஸோ அவங்க அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ். ஸோ ஒரு 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 மியூசிக் கம்போஸ் பண்ணுறோம், அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ ப்ரோக்ராமர்ஸ் இருப்பாங்க, ப்ரோக்ராமர்ஸ் தாண்டி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே, ஒரு ட்ரம் பிளேயர் இருப்பார், ஒரு ஃப்ளூட் பிளேயர் இருப்பார், ஒரு கிட்டார் பிளேயர் இருப்பார். ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணுறதுக்குன்னு வந்துட்டு ஆட்கள் இருப்பாங்க. ஸோ தே ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் அண்ட் அடிஷ்னல் ப்ரோக்ராமிங், அடிஷ்னல் கீபோர்ட். ஒரு கம்போசர் வந்துட்டு கம்போஸ் பண்ணுறாரு அப்படின்னா முழுக்க முழுக்க வந்துட்டு அவர் பண்ணுறது தான் வந்துட்டு படத்தில் அவுட் புட்டாக வருது அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. ப்ரோக்ராமர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ப்ரோக்ராமிங் நாலேஜில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, பட் அவங்க வந்துட்டு கம்போசர்ஸாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. கம்போசர் வந்துட்டு ஒரு டியூன் சொல்லிவிடுவாங்க, இதுதான் என்னோடய டியூன், இது இது இப்படியான பேராமீட்டர்ஸில் இது வரணும் அப்படின்னு. சிலர் வந்துட்டு ப்ரோக்ராமிங் வேலையுமே அவங்களே முடிச்சு கொடுத்துருவாங்க, இந்த நோட்ஸில் இதை மட்டும் ப்ளே பண்ணுங்கள், இதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டுட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் சங்கதி போட்டு வாசிக்கிறது இல்லை, இதை இதை வேறு வேரியேஷனில் வாசிக்கிறது இது எதுவுமே பண்ணக்கூடாது, நான் சொல்கிறது மட்டும் வாசிங்கன்னு சொல்லக்கூடிய கம்போசர்ஸும் இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு டியூனாக இதுதான் டியூன் சொல்லிட்டு கொடுக்கும்போது அதுக்கான ப்ரோக்ராமிங் பண்ணும்போது வந்துட்டு அதில் வந்து வேரியேஷன்ஸ், இப்போ ஒரு டியூன் இருக்குது அப்படின்னா அந்த டியூன்லேயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் கொடுத்துட்டு டியூன் மாறாது, பட் அந்த டியூனுக்குள்ளேயே வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக சில விஷயங்கள் வந்துட்டு ப்ரோக்ராமிங் பண்ணுறக்கூடிய ஆட்களும் வந்துட்டு டெவலப்மெண்ட்டாக வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ ப்ரோக்ராமர்ஸ் வந்துட்டும் இருப்பாங்க. தென் மியூசிக் குவார்டினேட்டர் ஆர் மியூசிக் சூப்பர்வைசர். இப்போது மியூசிக் கம்போசர் இப்போ ரஹ்மான் சாரே இருக்கார் அப்படின்னா வந்துட்டு அவரே உட்காந்துட்டு எல்லா மியூசிஷியன் வாசிக்கிறதையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பார், எல்லா சிங்கர்ஸும் பாடுறத கேட்டுக்கிட்டு இருப்பார், கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க நோட்ஸ் எழுதி கொடுத்துட்டு இப்படி தான் வரப்போகுது, இந்த பேட்டர்னில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான லீட் ஷீட்ஸ் இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா போதும். அப்போ மியூசிக் குவார்டினேட்டர் தே ஆர் ஆல்சோ வந்துட்டு மியூசிக் நல்ல நாலேஜ் இருக்கிறவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்படி தான் வரப்போகுது, இல்லை இவங்க பாட போகிறது இப்படி தான் வரப்போகுது, இந்த ஸ்ருதியில் தான் பாடணும், இந்த பிட்சிங்கில் தான் பாடணும், இந்த ராகத்தில் தான் பாடணும், இப்படி தான் இருக்கணுன்றது அவங்க அவங்களோட பேராமீட்டர்ஸில் இருக்கிறத ப்ராப்பராக அவுட்புட் எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து மியூசிக் குவார்டினேட்டராக மியூசிக் சூப்பர்வைசர். ஸோ இது வந்துட்டு டிரெக்ட் கண்டென்ட்டில், நம்ம இப்போ ஒரு டப்பிங் கண்டென்ட்னு பண்ணும்போது வந்துட்டு இப்போ ஒரு ஹாலிவுட்லேயே ஒரு படம் பண்ணுறாங்க, இல்லை வந்துட்டு ஒரு ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறாங்க, நம்ம ஊரில் லாங்குவேஜில் டப்பிங் பண்ணும்போது வந்துட்டு நம்ம பாட்டு பண்ணுறோம் அப்படின்னா பண்ணும்போது பாட்டோட வோக்கல் மட்டும்தான் நம்ம வந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு பண்ண போகிறோம். அப்போ வந்துட்டு அங்கே கம்போசிங்க்கோ இல்லை வந்துட்டு மியூசிக் ப்ளே பண்ணுறவங்களுக்கோ பங்கு எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. இங்கே ஒன்லி சிங்கர்ஸ் வந்துட்டு பாட போகிறாங்க இன்னொரு லாங்குவேஜில். அப்போது இங்கே மியூசிக் குவார்டினேட்டர் வந்துட்டு அந்த சிங்கர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இப்படி தான் நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு லிரிக் ரைட்டர் எழுதி கொடுத்த அந்த லிரிக்ஸை வச்சுட்டு இந்த மியூசிக் குவார்டினேட்டர்ஸ் வந்துட்டு அந்த தேவையான சாங்ஸ் வந்துட்டு ஆர்டிஸ்ட் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணி அவுட் புட் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ மியூசிஷியன்ஸ் குவார்டினேட்டர், இது வந்து மியூசிக் குவார்டினேட்டர் அப்படின்னும்போது ஒரு ஒரு மியூசிஷியன் வந்துட்டு இப்படி ப்ளே பண்ணணும், இல்லை இந்த இடம் வந்துட்டு இங்கே இந்த தப்பு இருக்குது இதை கரெக்ட் பண்ணுங்கன்னு இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடியவர். மியூசிஷியன்ஸ் குவார்டினேட்டர் அப்படின்றவங்க யார் அப்படின்னா இதுக்கு தேவையான மியூசிஷியன்ஸ் யாருன்றத இவங்க வந்து குவார்டினேட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஹாலிவுட் ஃபிலிமோட ஒரு ஒரு பேக்கிங் செஷன் போயிட்டுருக்கு. அப்போ வந்துட்டு ஒரு 100 வயலின் வந்துட்டு நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த 100 வயலின் பிளேயர்ஸை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி அதை குவார்டினேட் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ஸோ எந்தெந்த மியூசிஷியன் வந்தால் இதுக்கு இந்த டீமுக்கு ப்ராப்பராக இருக்கும், ஸோ ஒரு கம்போசர் இருக்காங்க அப்படின்னா அந்த கம்போசர் கிட்ட வந்துட்டு ஒரு டீம் ஆஃப் மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஒரு புதுசாக ஒரு ஜானரில் பண்ணலாம், ஒரு நாட்டுப்புற இசை பண்ணலாம், அப்போ வந்துட்டு யார் வந்துட்டு எந்த மியூசிஷியன் எந்த சிங்கர் இருக்கலாம், இல்லை எந்த புது வாய்ஸஸ் தேவைப்படலாம், இல்லை புது ஒரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், இவங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆட்களை வந்து அந்த மியூசிஷியன் குவார்டினேட்டர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட பேங்க் அவங்களோட நாலேஜ் சர்க்கிள்ஸில் வந்துட்டு தெரிஞ்ச ஆட்கள் இருப்பாங்க, அவங்க வந்து அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. தென் சாங் மிக்சிங் என்ஜினியர், படத்துக்கு மிக்ஸ் பண்ணுறவங்க சாங்கை மிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. சாங்குன்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட்.
ஸோ படம் மிக்ஸ் பண்ணுற என்ஜினியர் வந்துட்டு பெரிய ஆள். ஸோ அவருக்கு வந்து சாங் அவரால் பண்ணிட முடியும்னா கிடையவே கிடையாது. ஒரு சாங் இருக்குது அப்படின்னா சாங்கில் வந்துட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ஸ் வோக்கலாக இருக்கட்டும், பின்னாடி இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃப்ரீக்வன்சி வந்துட்டு ஒரு இடத்துல வந்து மீட் ஆகும். ஸோ எவ்ரி மியூசிக் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி, எவ்ரி சவுண்டுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு மீட் ஆகும். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃப்ளூட் ஒன்று போகுது, இல்லை ஒரு ஒரு பியானோ கார்டு ஒன்று போகுது, ஒரு சிங்கருமே பாடுறாரு அப்படின்னா, இது மூணுமே பார்த்திங்கன்னா ஒரு இடம் போகும்போது, மூணு செப்பரேட் லேயரில் இருக்கும்போது ஒரு இடத்துல போகும்போது மூணுமே சேம் ஃப்ரீக்வன்சியில் போய் அட்டாக் ஆகும்போது மூணுமே ஒரே இடத்துல கேட்கும், அப்போ ப்ராப்பராக கேட்கவே கேட்காது. அப்போ வந்துட்டு அந்த சாங் மிக்ஸ் பண்ணுற என்ஜினியர் தான் தெரியும், அவருக்கு தான் தெரியும் ஓகே இப்போ நாதஸ்வரம் இருக்குன்னா நாதஸ்வரத்தோட ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் என்னன்றதை அவர் ப்ராக்டிக்கலாக தியரட்டிக்கலாக படிச்சுட்டு வந்திருப்பார். ஸோ அப்போ வந்துட்டு இந்த ஃப்ரீக்வன்சி லெவலில் வந்துட்டு போகும்போது அது வந்துட்டு அட்டாக் பண்ணும், அப்போ வந்து குரலை வந்துட்டு கேட்க விடாது. அப்போது அதை வந்துட்டு அதுக்கான ப்ளக்கின்ஸ், அதுக்கான தேவையான ப்ராசஸிங் ப்ளக்கின்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி எங்கே எந்த வாய்ஸஸ் ப்ராப்பராக கேட்கணும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எவ்வளோ தூரம் கேட்கணும், எந்த எவ்வளோ தூரம் பேனிங்கில் இருக்கணும், இது எல்லாமே இவங்களோட ரசனையில் மிக்ஸ் பண்ணக்கூடிய என்ஜினியர்ஸ். ஸோ படம் பண்ணுற மிக்சிங் என்ஜினியர்ஸ் வந்துட்டு சாங் பியூட்டிஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவாங்கன்றது கிடையாது. ஸோ என்டையர்லி டிஃப்ரெண்ட், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐடியாலஜி, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நம்மளோட பேஷன். ஸோ அது ரிலேட் பண்ணது தான் இந்த ஒர்க். அதுலேயும் வந்துட்டு ஸ்டீரியோவுக்கான மிக்சிங் என்ஜினியர், சரௌண்ட் மிக்சிங் என்ஜினியர் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து சரௌண்டு மிக்ஸ் பண்ணுறது தான் கஷ்டம் அப்படின்னு நினைப்போம், ஆனால் கிடையாது. சரௌண்டுன்னு பார்க்கும்போது 5.1, 7.1, 11.1 அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் வந்துட்டு பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம ஒரு 50 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா 50 இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வந்துட்டு நமக்கு சேனல்ஸாக பிரியும் போது வந்துட்டு நம்ம அந்தந்த பர்டிகுலர் சேனலுக்கு லெஃப்ட் ரைட்டு, லெஃப்ட் சரௌண்ட் ரைட் சரௌண்ட் அப்படின்னு சேனல் ஸ்பிளிட் பண்ணுறது ஈஸியாக போயிடும். ஆனால் ஸ்டீரியோன்னு பார்க்கும்போது நமக்கு லெஃப்ட்டு ரைட்டுன்னு ரெண்டே ரெண்டு சேனல் தான் இருக்குது. இதுவும் இன்னும் பழைய காலத்தில் பார்க்கும்போது மோனோ ஒரே ஒரு சேனல் தான், லெஃப்ட் ரைட்டுன்றதே கிடையாது, சென்டரில் நமக்கு கேட்கும் மோனோ சிக்னல் அவ்வளோதான். அப்போ அந்த மோனோ சிக்னலில் இல்லை இந்த ஸ்டீரியோ சிக்னலில் நாம் ப்ளே பண்ணக்கூடிய எல்லா சிக்னலுமே வந்து லெஃப்ட் ரைட்டில் தான் வருது அப்படின்னும்போது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே அதோட ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரமில் அந்த இடத்துல போயிட்டு இடிக்கும். அப்போது எதுவுமே கேட்காது, எல்லாமே கச்சமச்சான்னு கேட்டதுன்னா எப்படி ஆகும், ஒரு பாட்டாகவே நம்மளால் ரசிக்க முடியாது. அப்போ ஒரு ஸ்டீரியோ மிக்சிங் என்ஜினியர் வந்து அப்போ எவ்வளோ நாலேஜில் வந்துட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இவ்வளோ லெவலில் தான் கேட்கணும், இவ்வளோ டிஸ்டன்ஸில் கேட்கணும், இவ்வளோ டெப்த்தோடு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வந்துட்டு பார்த்து 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 பட்டத்திட்டும் போது தான் அந்த சாங்கோட அவுட்புட் வந்துட்டு வர்றது. அதே மாதிரி தான் ஸ்டீரியோ மிக்சிங்கோட மோனோ மிக்சிங் பண்ணும்போது இன்னும் அது கஷ்டமாக இருக்கும். ஸோ வோக்கல் கேட்கணும், பின்னாடி இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கேட்கணும், ரெண்டுமே கேட்கணும் போது ஜஸ்ட் லெவல் ஒரு 4 dB ஏற்றி வை, 2 dB ஏற்றி வை அப்படின்னா கேட்காது. அதுக்கான ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரமை ப்ராப்பராக அலைன்மெண்ட் பண்ணி அதற்கேற்ற வகையில் நம்மளோட நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம் அதை வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதை வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த மிக்சிங் என்ஜினியர், மாஸ்டரிங் என்ஜினியர், மாஸ்டரிங் என்ஜினியர் வரும்போது மிக்சிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்படி கிடையாது. மிக்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் மாஸ்டரிங்கில் தான் வந்துட்டு எவ்வளோ டிபி லெவல் இருக்கணும், மாஸ்டரிங்கில் சில விஷயங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. மாஸ்டரிங்கில் என்ஹான்ஸ் பண்ணும்போது பேஸோட லெவல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம், இல்லை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா பியூட்டிஃபுல்லாக கேட்க வைக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மாஸ்டரிங்கில் பண்ணுவாங்க. தென் சவுண்ட் சூப்பர்வைசர், இந்த சவுண்ட் சூப்பர்வைசரோட வேலை வந்துட்டு எல்லாத்தையுமே சூப்பர்வைஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ராப்பராக போயிட்டு இருக்குதா, நீட்டாக போயிட்டுருக்கா, எல்லாமே வந்துட்டு கரெக்டான அரேஞ்ச்மெண்ட்டில் கரெக்டான இடத்த நோக்கி நகருதா அப்படின்றத சூப்பர்வைஸ் பண்ணி ஃபைனல் அவுட்புட்டை ப்ராப்பராக எடுத்து கொடுக்கக்கூடிய பர்சன் வந்துட்டு இந்த சவுண்ட் சூப்பர்வைசராக தான் இருப்பார். தென் மூவி ஸ்டீரியோ டவுன் மிக்சிங் ஃபார் டெலிவிஷன் டெலிகாஸ்டிங் ரைட்ஸ். இன்றைக்கி டெலிவிஷன் பார்க்கும்போது இப்போ நம்மளோட டிவியில் சன் டிவியில் வந்துட்டு இப்போ என்ன படம் ரிலீஸ் ஆச்சு,
ஏதோ ஒரு படம், இப்போ ரஜினி சாரோட படமா இருக்கலாம் இல்லை விஜய் சாரோட படமா இருக்கலாம், போன மாதம் அந்த படம் வந்துட்டு நம்ம தியேட்டரில் பார்க்குற படங்களாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு சரௌண்ட் மிக்சிங்கில் இருக்கும், 5.1, 8.1, 7.1, 11.1, எனி திங் இல்லை டால்பி அப்படின்ற மாதிரியான அட்மாஸ் அப்படின்ற மாதிரியான படங்களாக இருக்கும். பட் டிவின்னு வரும்போது அங்கே என்ன மீடியம், ஸ்டீரியோ தான். இப்போ சில சேனல்ஸ் இருக்குது 5.1 சேனல்ஸ்னு சொல்லிட்டு, சன் டிவி ஹெச்டி இருக்குது, இன்னும் சில சேனல்ஸ்லாம் இருக்குது. பட் 5.1 இல்லாத ஸ்டீரியோ சேனல்ஸும் இருக்குது. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து ஹோம் தியேட்டர் வச்சுருக்கோமா, சரௌண்ட் சிஸ்டம் வச்சுருக்கோமா, கிடையாது. இப்போ என்ன தான் வந்துட்டு அவங்க 5.1 சன் டிவி ஹெச்டி கொடுத்தாலுமே நம்ம வீட்டில் சரௌண்ட் சிஸ்டம் இல்லை, ஸ்டீரியோவாக தான் டிவி இருக்குது அப்படின்னா நமக்கு டிவியில் கேட்க போகிறது ஸ்டீரியோ சவுண்டு தான். அப்போது ஒன்று அப்படி பார்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா சேனல்ஸ்லுமே எல்லா சேனல்ஸுமே வந்துட்டு 5.1 கிடையாது, கேடிவியாக இருக்கட்டும் இல்லை ஜெயா மேக்ஸாக இருக்கட்டும், இப்படியான நிறைய மூவி ப்ளே பண்ணுற சேனல்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஸ்டீரியோவில் தான் வந்துட்டு படத்தை பண்ணுறாங்க. பட் 5.1 இருக்கிற படத்தை வந்துட்டு ஸ்டீரியோவுக்குன்னு கொடுக்கும்போது அந்த எல்லா சேனல்ஸையுமே திரும்ப இந்த லெஃப்ட்டு ரைட்டுன்னு இருக்கக்கூடிய ரெண்டு சேனலுக்கு வந்துட்டு இவங்க புஷ் பண்ணி கொடுக்கும்போது சிக்னல் வந்து லாஸ் ஆகும். சில சவுண்ட்ஸை வந்து நம்ம வந்துட்டு லெஃப்ட் சரௌண்ட் ரைட் சரௌண்டில் கொடுத்துருப்போம், சில சவுண்ட்ஸ் லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருப்போம், டைலாக்ஸ் எல்லாமே மேஜராக வந்துட்டு சென்டரில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே லெஃப்ட் ரைட்டுக்குன்னு போகும்போது எல்லாமே ஓரளவு கண்டிப்பாக லாஸ்ன்றது இருக்கும், பட் அது பெரிய அளவில் லாஸில் இல்லாமல் ப்ராப்பராக வந்துட்டு ஒரு டிவியில் பார்க்கும்போது இருக்கணுன்ற விஷயம் வந்துட்டு ப்ராப்பரான டவுன் மிக்சிங் பண்ணும்போது தான் கிடைக்கும். நம்ம வந்துட்டு தியேட்டரில் பார்த்த படத்தையே நம்ம டிவியில் பார்க்கும்போது வந்துட்டு சில சமயத்தில் வந்துட்டு சாங்ஸில் சில இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கேட்காம இருக்கலாம், இல்லை வந்துட்டு டைலாக் பேசிக்கிட்டே இருப்பாங்க, மியூசிக் அதிகமாக கேட்கும் நமக்கு டைலாக் அதிகமாக கேட்காது, இல்லை டைலாக் வந்துட்டு அப்படியே வைஸ் வர்சாவாக வந்துட்டு இது அதிகமாக கேட்கும் அது கம்மியாக கேட்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டு நம்ம டிவியில் ஏதோ ஒரு படம் பார்க்கும் போதே நம்ம ஃபீல் பண்ணியிருக்கலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு இந்த டவுன் மிக்சிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அதில் ஏதாவது ஒரு எரர் இல்லை வந்துட்டு ஒரு ப்ராப்பராக பண்ணாததுனால தான் இந்த விஷயம் வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்படியான விஷயம் பண்ணுறது வந்துட்டு இந்த ஸ்டீரியோ டவுன் மிக்சிங் டீம் வந்துட்டு பண்ணுவாங்க அண்ட் அசிஸ்டன்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குமே அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அசிஸ்டன்ஸாக வந்துட்டு இருப்பாங்க. தென் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் பீப்புள் ரிலேட்டட் டு ஆடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து டிரெக்டாக இன்வால்வ் ஆகிருக்கிறவங்க. இப்போ வந்துட்டு என்டையர் ஆடியோன்னு கிடையாது, ஆடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ரிலேட்டடான ஆட்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்கிரிப்ட் டிரான்ஸ்லேட்டர்ஸ், ஸோ இப்போ ஒரு ஹாலிவுட் படம் இருக்குது இல்லை ஒரு ஹிந்தி படம் இருக்குது, அதை நம்மளோட லாங்குவேஜுக்கு நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அதை வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான ஆட்கள் வேணும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது பட் வந்துட்டு க்ரியேட்டிவிட்டி இல்லை, பட் இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்கு, இல்லை வந்து ஒரு ஹிந்தி நாலேஜ் இருக்கு, இல்லை உங்களுக்கு தெலுங்கு தெரியும். ஸோ ஏதோ ஒரு லாங்குவேஜ் மூலம் லாங்குவேஜில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆளுமை இருக்கு அப்படின்னும் போது வந்துட்டு நீங்கள் ஸ்கிரிப்டை வந்து டிரான்ஸ்லேட்டராக போகலாம். ஸோ அந்த 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 ஸ்கிரிப்ட் வந்துட்டு இன்னும் சினிமேட்டிக்காக டைலாக் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் வந்துட்டு பட்ஜெட் நமக்கு மீட் ஆகலை அப்படின்னும் போது வந்துட்டு டிரான்ஸ்லேட்டரே வந்துட்டு ரைட்டராகவே வந்துட்டு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இல்லை ரைட்டருக்கு வந்துட்டு ஹிந்தி தெரியுதா இல்லை ரைட்டருக்கே வந்து இங்கிலீஷ் தெரியுதா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா ரெண்டு செப்பரேட் ஆட்கள் வைக்கிறத விட ஒருத்தரே ரெண்டு வேலையும் பண்ணிட்டா பட்ஜெட் நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னும் போது வந்துட்டு இங்கிலீஷில் என்ன இருக்கோ அது அப்படி நம்ம தமிழுக்கோ தெலுங்குக்கோ இல்லை ஏதோ ஒரு லாங்குவேஜஸ்க்கோ வந்துட்டு அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க போகிறவங்க தான். பட் டயலாக் ரைட்டர் அடுத்த கேட்டகரியில் இருக்க போகிறவங்க வந்துட்டு அதை வந்துட்டு நம்மளோ ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நல்லா அந்த டயலாக் இருக்கட்டும், ஸோ அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது கண்டிப்பாக ஆடியன்ஸை ரீச் ஆகாது. கண்டிப்பாக அந்த டயலாக்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கணும். இங்கிலீஷில் இருக்கிறதே நம்ம வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. சில இடங்களில் நம்ம ரீஜினல் ஆடியன்ஸுக்கு அந்த அந்த டயலாக் வந்துட்டு எப்படி கனெக்ட் ஆகும், அந்த இதுக்கான டயலாக் இப்படி எழுதலான்னு சொல்லிட்டு அந்த டைலாக் ரைட்டர் வந்துட்டு பண்ணி கொடுப்பாங்க. தென் லிரிக் ரைட்டர்ஸ், ஸோ ஒரு லாங்குவேஜில் ஒரு சாங் இருக்குது, இன்னொரு லாங்குவேஜுக்கு பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான லிரிக்ஸ் வந்துட்டு
பண்ணணும், இல்லை ஸ்ட்ரைட்டா ஒரு படம் பண்ணும் போதே வந்துட்டு ஒரு சாங்குக்கு வந்துட்டு லிரிக் பண்ணணும், அப்போ அந்த லிரிக் ரைட்டர்ஸ் வருவாங்க. தென் சப்டைட்டில், இன்னைக்கு பண்ணக்கூடிய எல்லா படங்களுக்குமே வந்துட்டு தியேட்டர்ல போகுது இல்லை ஓடிடியில போகுது அப்படின்னா கண்டிப்பா சப்டைட்டில் அப்படின்றது தியேட்டருக்கு கண்டிப்பா பண்ணணும். ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் அதர் திங்ஸ்ல எல்லாம் வந்துட்டு இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு டைட்டன் பண்ணிட்டு வராங்க, கண்டிப்பா அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான சப்டைட்டில்ன்றது வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுறாங்க. ஸோ சப்டைட்டில் பண்ணுறதுக்கான ஆட்கள் வந்துட்டு இதில் இன்வால்வ் ஆவாங்க. தென் ஸ்கிரிப்ட் டைப்பிங் ஆர் டிடிபி. ஸோ எந்த ஒரு கண்டென்ட் பண்ணாலுமே வந்துட்டு அந்த அந்த படத்தை ஒரு டப்பிங்கே பண்ணுறோம், பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அதோட லைப்ரரியில் வந்துட்டு ஃபைனலாக விஷுவலில் என்ன நம்ம ஆடியோ வருதோ அந்த ஆடியோ வந்துட்டு ஸ்கிரிப்ட் ஃபார்மெட்டில் வந்துட்டு டைப் பண்ணி அதை வந்துட்டு லைப்ரரியில் வந்துட்டு வச்சுருவாங்க. ஸோ அதுக்கான ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு இப்போ இப்போ நமக்கு தமிழ் டைப்பிங் தெரியும் அப்படின்னா வந்துட்டு ஒரு படத்துக்கான கண்டென்ட்டை வந்து நமக்கு ஃபைனல் ஆடியோ வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஆடியோ கொடுத்துருவாங்க ஒரு லோவர் குவாலிட்டியில். ஸோ அதை நம்ம கேட்டுட்டு நம்ம ப்ராப்பரான டைம் கோடுக்கு வந்துட்டு ஸ்கிரிப்டை வந்துட்டு இங்கிலீஷ் டு தமிழ் இல்லை எனி லாங்குவேஜ் டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமாக இருக்கும், இங்கே இங்கிலீஷ் இருக்குது இதுக்கான தமிழ் இது என்னன்றதை நம்ம கேட்டு டைப் பண்ணி இது பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கான ஆட்கள் இருப்பாங்க. தென் நரேட்டிவ் ஸ்கிரிப்ட் ரைட்டிங். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் வந்துட்டு நரேட்டிவ் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கிறது வந்துட்டு எலாபரேட்டட் ஸ்கிரிப்ட், லைக் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னும்போது அதில் வந்துட்டு மெயின் பேஜ்லேயே இருக்கும், அதில் வந்து இன்டீரியர் ஆர் எக்ஸ்டீரியர் என்ன டைமில் நடக்குது எந்த இடத்துல நடக்குது அப்புறம் வந்துட்டு ஒரு அந்த சீனோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஹீரோ இப்போ ஸ்பைடர்மேன் தான் இருக்கார் அப்படின்னா ஸ்பைடர்மேன் வந்துட்டு காரில் வந்துட்டு இருக்காரு, அப்போ சடனாக வந்துட்டு எதிரில் ஒருத்தன் வந்துட்டு அப்பியர் ஆகிறான் அப்படின்ற அந்த விஷுவலில் என்ன நடக்க போகுதுன்ற நரேஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் கீழே வந்துட்டு டைலாக் இருக்கும், அப்போ ஸ்பைடர்மேன் வந்துட்டு டைலாக் பேசுகிறாங்களா இல்லை வந்துட்டு அவங்க ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்குறாங்களா அப்படின்றத அவங்களோட கேரக்டர் நேம் போட்டு ஸ்பைடர்மேன் கிரண்டிங் ஸ்பைடர்மேன் விஸ்பரிங் இல்லை வந்துட்டு ப்ரீத்திங். ஸோ இப்படியான கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போது இதில் இருக்கக்கூடிய அந்த நரேட்டிவ், இப்போ இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் காரில் போயிட்டுருக்காரு அப்போ எதிரில் ஒருத்தர் அப்பியர் ஆகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிற விஷயத்தையுமே வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணும், நாட் ஜஸ்ட் வந்துட்டு டைலாக் மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணுறது கிடையாது. நரேட்டிவ் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கிறது இருக்கக்கூடிய அந்த சீனோட நரேஷனையுமே வந்துட்டு ரீஜினல் லாங்குவேஜஸ்க்கு வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போது இருக்கக்கூடிய சூழல் வந்துட்டு ஏஐ வந்துட்டு ஏஐ வந்துட்டு டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய வேலைகள் வந்துட்டு நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்துட்டு ஏஐ மூலமாக சிம்பிளாக பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை டைப்பிங் ஒர்க்காக இருக்கட்டும் நம்ம ஆடியோ ஃபீட் பண்ணால் போதும், அதுவே வந்துட்டு அந்த அல்காரிதம் ரீட் பண்ணி நமக்கு டெக்ஸ்ட்டை கொடுத்துருது, இல்லை நம்ம டெக்ஸ்ட்டை நம்ம டெக்ஸ்ட் ஃபைலை நம்ம கொடுத்தா போதும் அது வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நமக்கு ஒரு ஸ்க்ரீனில் வந்துட்டு நமக்கு கொடுத்துருது. ஸோ நிறைய இடங்கள் வந்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்துட்டு இன் ஃபியூச்சரில் எவ்வளோ இடங்களுக்கு தேவைப்படுவாங்கன்றதே வந்துட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும், அதே சமயம் இதை ஏஐ கூட எப்படி கிளப் பண்ணிட்டு நம்ம போக போகிறோன்ற அந்த நாலேஜையும் நம்ம டெவலப் பண்ணிக்கும் போது நமக்கான பிளேஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஏன்னா என்ன தான் மெஷின் வந்தாலுமே மனுஷன் பண்ணக்கூடிய வேலைன்றதை நிச்சயமாக மனுஷன் பண்ணி தான் ஆகணும். தென் எலமெண்ட்ஸ் ஆஃப் மூவி சவுண்ட்ஸ். ஸோ ஒரு ஒரு மூவின்னு இருக்கும்போது வந்துட்டு அந்த அதில் இருக்கக்கூடிய சவுண்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது, அதில் டைலாக்ஸ் அண்ட் வோக்கல். டைலாக்ன்றது ஒருத்தர் பேசக்கூடிய டைலாக்ஸ் அண்ட் வோக்கல்ன்றது பாடக்கூடிய வோக்கல். ஸோ இது மேஜராக இருக்கும். அதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சாங் ஸ்கோர். ஸோ ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் பின்னாடி வரக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும், ஒரு சாங்கோட ஆர்ஆர் இருக்கும். தென் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். சவுண்ட் எஃபெக்ட்ஸில் வந்துட்டு லைவ் எஃபெக்ட்ஸ் இருக்கும், லைன் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இப்போ லைவ் எஃபெக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது தான் நம்ம அந்த பாலி ஆர்டிஸ்ட் பற்றி பேசணும். இப்போ நடக்கக்கூடிய சவுண்டு, இப்போ ஒரு பேப்பர் டர்ன் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான சவுண்ட்ஸ் எல்லாமே லைவ் ஆர்டிஸ்ட் வந்துட்டு அங்கே பர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க. லைன் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ன்னு கொடுக்கும்போது வந்துட்டு ஒரு பஸ் போயிட்டுருக்கு இல்லை ஒரு ஆட்டோ போயிட்டுருக்கு அப்படின்னா
அதுக்கு நம்ம தான் மெனக்கெட்டு கிரியேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு நம்ம பஞ்ச் ஆஃப் லைப்ரரியில் வந்துட்டு நம்மக்கிட்ட சவுண்ட்ஸ் வந்து பேக் இருக்கும் நமக்கு வந்துட்டு. அதே மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ், இது வந்துட்டு ஒரு ஒரு பீச்சு கிட்ட நிற்கிறாங்க இல்லை வந்துட்டு ஒரு மலையில் நிற்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அங்கே காற்று இப்படி தான் இருக்கும், ஒரு பீச்சு கிட்ட நிற்கிறாங்க அப்படின்னா அலை கம்மியாக இருக்குது அப்போது இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கான பேக்கேஜஸ்லேருந்து நம்ம இந்த சவுண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நமக்கு லைன் எஃபெக்ட்ஸ்ன்ற கேட்டகரியில் வரும். தென் இன்ஃப்ராசவுண்டுன்றது வந்து ஒரு 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 ஒன் ஆஃப் த மேஜர் விஷயம். இதை நம்ம வந்துட்டு காதால் கேட்க முடியாது, ஆனால் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹாரர் மூவிஸில் வந்துட்டு நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஹாரர் மூவி பார்க்குறோம், விஷுவலில் வந்துட்டு ஒரு பேய் வரல இல்லை எதுவுமே நடக்கலை, அங்கே மியூசிக்குமே வந்துட்டு எதுவுமே இல்லை, அமைதியாக இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட்ஸும் எதுவுமே இல்லை, ஆனால் நமக்கு ஒரு பய உணர்வு வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆகும். ரீசன் என்ன அப்படின்னா அந்த படத்தில் வந்துட்டு இன்ஃப்ரா சவுண்டை வந்துட்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க. நம்மளோட காதுகளுக்கு வந்துட்டு 20 to 20,000 Hz தான் நம்மளால் கேட்க முடியும். ஆனால் இந்த இன்ஃப்ரா சவுண்ட் ஃப்ரீக்குவென்சி வந்துட்டு அது நம்மளோட ஹியரிங் லெவலை விட கம்மியாக இருக்கும். ஆனால் என்னென்னா அந்த சவுண்டை வந்து நம்மளோட பாடி நம்மளோட ஸ்கின்னால் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஸ்பீக்கரில் வந்துட்டு அந்த அந்த சவுண்டுன்றது ப்ரொடியூஸ் ஆகிட்டு தான் இருக்கும், ஆனால் நம்ம காதுக்கு கேட்காது. மைட் பி வந்துட்டு அந்த சவுண்டை கேட்கக்கூடிய அனிமல்ஸுக்கு வந்துட்டு கண்டிப்பாக கேட்கும், நமக்கு அதை உணர மட்டும்தான் முடியும், கேட்க முடியாது. ஸோ நமக்கு விஷுவலில் ஒன்றுமே இல்லை, சவுண்ட் எதுவுமே இல்லை, ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம் வருது தியேட்டரில் பார்க்கும்போது, இல்லை ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு ஹெட்ஃபோன்லேயோ இல்லை ஒரு ஸ்பீக்கர்லேயோ கேட்கும்போது எனக்கு பயம் வருது அப்படின்னா அந்த இன்ஃப்ரா சவுண்ட் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஃப்ரீக்குவன்சியை நம்ம நம்மளோட பாடி ஃபீல் பண்ணுறதுனால நமக்கு அந்த ஒரு பயம்ன்றது வருது. ஸோ ஹாரர் மூவிஸை பண்ணும்போது இந்த இன்ஃப்ரா சவுண்டுன்ற ஒரு விஷயத்தை வந்து ஹாலிவுட்டில் வந்துட்டு ப்ராப்பராக எங்கே தேவையோ அங்கே யூஸ் பண்ணாங்க. எல்லா இடத்துலையுமே அதை போட முடியாது, அப்ளை பண்ண முடியாது, அது தப்பாக போகும். ஸோ ரெக்வயர்ட் பிளேசஸில் வந்துட்டு இன்ஃப்ரா சவுண்டுமே வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. தென் சக்சஸ் ஃபார்முலாஸ் பிஹைண்ட் ஆடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷன், மீடியா கண்டென்ட் ஒரிஜினல்ஸ், மீடியா கண்டென்ட் டப்ட். மீடியா கண்டென்ட் ஒரிஜினல்ஸும் பார்க்கும்போது ஸ்ட்ரைட் ஃபிலிம்ஸ் தான் பார்த்துக்கலாம். ஸோ தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், எனி லாங்குவேஜஸ் ஸ்ட்ரைட்டாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன இல்லை டப்பிங் பண்ண போகிறோம், ஒரிஜினல் ஒரு லாங்குவேஜில் இருக்கும்போது டப்பிங் இன்னொரு லாங்குவேஜில் இருக்க போகுது. ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன க்ரைட்டீரியா வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ மீடியா கண்டென்ட் ஒரிஜினல்ஸ்னு பார்க்கும்போது நோயிங் யுவர் ஜானர், நம்ம எந்த ஜானரில் படம் பண்ணுறோன்றது தெரியும் போது தான் நம்ம அதுக்கான என்ன சவுண்ட்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ண போகிறோன்றது வந்து நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஆக்ஷன் ஃபிலிமா அட்வென்ச்சர் ஃபிலிமா இல்லை இதில் இருக்கக்கூடிய மற்ற கேட்டகரி என்ன பண்ண போகிறோன்றத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரியல அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுற இடத்துல வந்துட்டு ஏதாவது தப்பு நடக்கலாம். லைக் வந்துட்டு டயலாக் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆடியோ மிக்சிங் லெவல்ஸ் வேரி ஃப்ரம் ஜானர் டு ஜானர். இப்போ வந்துட்டு ஒரு த்ரில்லர் மூவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், த்ரில்லர் மூவியில் இப்போ நம்ம பேசுகிற மாதிரி பேச போகிறாங்களா? கண்டிப்பாக கிடையாது. த்ரில்லர் மூவியில் விஸ்பராக தான் பேசுவாங்க, ரொம்ப மர்மரிங்காக காதுக்குள்ளே கேட்குற மாதிரி தான் பொறுமையாக பேசுவாங்க. ஸோ அப்போ நம்ம பேசும்போது நம்ம ரெக்கார்டிங் லெவலும் கம்மியாக இருக்கும், பட் தியேட்டரில் கேட்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு இவ்வளோ தான் பீக் லெவல் நம்ம வைக்க போகிறோன்றது அதுக்கும் ஒரு லெவல் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ரெக்கார்டிங் பண்ணும்போதும் லோவர் லெவலாக இருக்கும்போது ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் ரெக்கார்ட் பண்ணலன்னா என்னாகும், நம்ம வாய்ஸில் இருக்கக்கூடிய நாய்ஸஸ் டங் நாய்ஸஸ் இது எல்லாமே அதிகமாக கேப்சர் ஆகும், அப்போது அந்த ட்ராக்ஸை க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம ஜானர் தெரியும் போது நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேரி ஆகும். ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்க்கு ஒரு ஆர்டிஸ்ட் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸில் ஒரு வார் சீக்வன்சஸில் வந்துட்டு கத்தி தான் பேசுவாங்க, அங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு சட்டிலாக பேச போகிறது கிடையாது. ஸோ நம்மளோட ஜானர் தெரிஞ்சால் தான் வந்துட்டு ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் ப்ராப்பராக இருக்கும். அண்ட் ஆடியோ மிக்சிங் லெவல் இந்த என்ன சொல்கிறது இந்த கேட்டகரி தெரியும் போது தான் அது ஒரு மியூசிக் ஃபிலிமாக இருக்குது அப்படின்னும் போது அங்கே மியூசிக்கோட வேல்யூ மியூசிக்கோட லெவல் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இதே ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் பார்க்கும்போது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும், மியூசிக் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் மியூசிக் லெவல் வந்துட்டு கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பேட்மேன் மூவி டார்க் நைட் எடுத்துக்கலாம், சில இடங்களில் வந்து மியூசிக் டாமினேஷன் அதிகமாக இருக்கும், சில இடங்களில் சவுண்ட் எஃபெக்ட்ஸோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும். இது ஏன் அப்படின்னா அந்த ஜானர் அந்த இடத்துல என்ன ரோல் வந்து ப்ளே பண்ணுதுன்றதை வச்சு தான். இப்போ ஒரு பயோகிராஃபி இருக்குது அப்படின்னும் போது
அங்கே மியூசிக் பெருசாக ப்ளே பண்ணவே பண்ணாது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் லெவலில் ஒரு செட் ஆஃப் லெவலில் இருக்கும். அதை தாண்டி அங்கே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்டோட வேல்யூ தான் வந்துட்டு முன்னாடி இருக்கும். ஸோ இந்த ஜானர் என்னன்றது தெரியும் போது நம்ம டயலாக் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆடியோ மிக்சிங் லெவல் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் லைவ் ஆக்ஷன் அனிமேஷன், லைவ் ஆக்ஷன் பார்க்கும்போது ரியலிட்டியில் உலகத்தில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம ரெப்ளிகா பண்ணுறோம். அப்போ வந்துட்டு நம்ம பேசக்கூடியது யதார்த்தமாக இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு யதார்த்தமாக இருக்கும். இப்போ ஒரு கோவில் மணி அடிக்குது, இல்லை வந்துட்டு ரோட்டில் ஒரு கார் போகுது அப்படின்னா வந்துட்டு, இல்லை ஃபுட் ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், ரியாலிட்டியில் இப்படி தான் கேட்குன்றது அப்படி தான் நம்ம கொடுக்க முடியும். பட் அனிமேஷன் வரும்போது வந்துட்டு நம்மளோட டைலாக் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நார்மலாக இருந்தால் பத்தாது. எப்போவுமே ஒரு அனிமேஷன் ஃபிலிமாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ட்ராமாவாக ட்ராமடைஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி பண்ணும்போது தான் அது ரீச் ஆகும். நார்மலாக சிரிக்கிறத விட, இல்லை நார்மலாக அழுகிறத விட, இல்லை நார்மலாக வந்துட்டு ஒரு லவ்வை கன்வே பண்ணுறது வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், ஒரு லைவ் ஆக்ஷன், சாரி ஒரு லைவ் ஆக்ஷன் நார்மலான யதார்த்தமான ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணுற மூவியை விட அனிமேட்டட் மூவிஸில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதோட எல்லா எமோஷன்ஸுமே எக்ஸாஜரேட் பண்ணி ட்ராமடைஸ் பண்ணி பண்ணாதான் அதுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாரி நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் சவுண்ட் எஃபெக்ட்ஸுமே, இப்போ ரியாலிட்டியில் இருக்கிற சவுண்ட் அப்படியே கொண்டு போய் நீங்கள் அங்கே வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அனிமேட்டட்னு கண்டென்ட் வரும்போது அதுக்கு கொஞ்சம் அனிமேட்டிக்காக நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ணி பண்ணும்போது தான் அதோட சவுண்டுன்றது வந்துட்டு பெட்டராக இருக்கும். ஸோ நம்மளோட விஷயம் நம்ம லைவ் ஆக்ஷனுக்கு பண்ணுறோமா அனிமேஷனுக்கு பண்ணுறோமான்றதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். தென் நோயிங் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ், டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்றதே தெரியல அப்படின்னா நம்மளோட சவுண்டு வந்துட்டு ப்ராப்பராக இருக்காது. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அயலான் மூவி வந்தது, அயலான் மூவியில் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் பார்க்குற படமாக இருந்தாலுமே நிறைய பேருக்கு ரீச் ஆனது வந்து குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ண ஒரு சப்ஜெக்டாக தான் அது அமைஞ்சிருக்கு. அப்போ அந்த ஒரு ஏலியன் கேரக்டர் இருக்குது அப்படின்னும் போது அந்த ஏலியன் கேரக்டர் அவங்க டிசைன் பண்ணதே வந்துட்டு இப்படி பண்ணியிருக்காங்க, விஷுவலாகவே பண்ணது வந்துட்டு டார்கெட் ஆடியன்ஸ், குழந்தைங்க மேஜர் ஆடியன்ஸாக இருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கான ஒரு சூப்பர் ஹீரோ இது. சில இடங்களில் வந்துட்டு ஒரு 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 ட்ரௌசர் அண்ட் ஒரு 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 பனியனோட தான் அது இருக்குது. ஸோ குழந்தைங்களும் இப்படி தான் ரீச் ஆகும். இதை விட்டுட்டு ஒரு ஏலியன்னா ஒரு மாதிரி பூதாகரமாக இருக்கும், ஒரு மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும், அப்படியான விஷயமா இருக்குது அப்படின்னா அது படத்தை வந்துட்டு கண்டிப்பாக கிட்ஸை ரீச் பண்ணாது. ஸோ விஷுவலுக்கு எப்படி பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் ஆடியோவுக்குமே. இப்போ ஒரு குழந்தைங்க பார்க்கக்கூடிய படம் அப்படின்னும்போது அதற்கேற்ற டைலாக்ஸ் இல்லை அதற்கேற்ற மாடுலேஷனில் தான் வந்துட்டு நம்ம அந்த பர்ஃபார்மன்ஸுன்றது இருக்கும். பெரியவங்க பார்க்கும்போது அதற்கேற்ற பர்ஃபார்மன்ஸுன்றது இருக்கும். ஸோ நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு தெரியும் போது தான் நம்ம கொடுக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸும் ப்ராப்பராக ரீச் ஆகும். இப்போ ஒரு கிரிக்கெட் ரிலேட்டடாக ஒரு மூவி பண்ணுறோம் அப்படின்னா அதோட டார்கெட் ஆடியன்ஸே கிரிக்கெட்டர்ஸ் தான். ஸோ ஒரு 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 ஸ்டேடியமில் சவுண்ட் எப்படி இருக்கும், இல்லை ஒரு ஒரு டீம் பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்குள்ள எப்படி பேசிப்பாங்க, இல்லை டீம் பிளேயர் வந்துட்டு கொடுக்கக்கூடிய மேனரிசம் சவுண்ட் வந்துட்டு எப்படி இருக்குன்றது டார்கெட் ஆடியன்ஸ் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம ஒரு டப்பிங் படம் பண்ணாலுமே அதை ப்ராப்பராக நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அது தெரியல அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய எஃபர்ட் வந்துட்டு தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் ரைட் யுவர் ரைட் சவுண்ட் இன் யுவர் ஸ்கிரிப்ட். சில இடங்களில் வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி ஸ்கிரிப்டிங் பண்ணும்போது கேமரா மூமெண்ட் இப்படி தான் வரப்போகுது, அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டிங் இப்படி தான் இருக்க போகுது, டே லைட்டு இல்லை நைட் லைட் இல்லை நமக்கு வந்துட்டு டைம் இந்த டைம், ஸோ வந்துட்டு ஒரு லைட் வந்துட்டு என்னோடய இடது பக்கத்தில் வந்து படுது, ரைட் சைடில் வந்துட்டு எனக்கு டார்க்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஸ்கிரிப்டில் மென்ஷன் பண்ணுவோம். அதே சமயம் சில இடங்களில் இல்லை பல இடங்களில் சவுண்டேயுமே ரெக்கார்ட் பண்ணுறது ஸ்கிரிப்டில் மென்ஷன் பண்ணுறதுக்கு தேவைகள் இருக்கும். ஏன்னா ப்ரெசன்ஸில் வந்துட்டு அந்த விஷுவலில் வந்துட்டு அந்த சவுண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ ஒருத்தன் இப்போ நான் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன், இப்போ நான் சடனாக திரும்புகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு சவுண்ட் எனக்கு கேட்டதுனால தான் நான் திரும்புகிறேன். அப்போ நான் வந்துட்டு அந்த ஸ்கிரிப்டில் வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணுறது வந்துட்டு எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா தூரத்தில் வந்துட்டு யாரோ என்னை கூப்பிட்டாங்க, இல்லை தூரத்தில் ஏதோ ஒரு திடீர்னு இடி இடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா
இடி அடிக்கிற சவுண்ட் வந்து கேட்குது, அதனால தான் அந்த கேரக்டர் திரும்பினாருன்றதை நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு எக்ஸாக்டாக என்ன சவுண்டுன்றதை நீங்கள் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக போயிடும், இல்லை அங்கே விட்டு போகாமல் போயிடும். ஸோ ஸ்கிரிப்டில் நம்ம வந்துட்டு இடி அடிக்கிற சவுண்டு வந்துட்டு அதனால் திரும்பினார்னு எழுதும்போது அதை நம்ம வந்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் நமக்கு வந்துட்டு. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், இப்படி தான் இருக்கணுன்றது கிடையாது, இது நிறைய இடங்களில் வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு வேறு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு டியூவல் பர்சனாலிட்டியாக இருக்குதுன்னே வச்சுக்கோங்க, ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இப்போ ஸ்பைடர்மேனோட சில கார்ட்டூன்ஸில் வந்துட்டு வந்திருக்கும், ஈவில் ஸ்பைடர்மேன் ஒன்று வரும், இன்னொன்று வந்துட்டு ஏஞ்சல் ஸ்பைடர்மேன் அப்படின்ற மாதிரி ஒன்று வரும். ஸ்பைடர்மேனுக்கு ரெண்டு பக்கமும் வந்துட்டு ரெண்டு குட்டி குட்டியாக ஸ்பைடர்மேன் வந்துட்டு அப்பியர் ஆகிட்டு ஈவில் ஸ்பைடர்மேன் வந்துட்டு ஈவிலாக பேசும், குட் ஸ்பைடர்மேன் வந்துட்டு ஒரு நல்ல கான்செப்டாக பேசும். அப்போது வந்துட்டு இது எப்படி பேச போகுது, ஈவில் ஸ்பைடர்மேனோட சவுண்டை வந்து எப்படி இருக்க போகுது, அது ஒரு மாதிரி பிட்சிங்கில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோமா, அது பேசும்போது ஒரு ரீவப் இருக்கணுமா. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் நம்ம ஸ்கிரிப்டில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கும் போது அது போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது நம்ம அந்த டீம் கிட்ட எலாபரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் யூஸிங் வெல் எக்யூப்ட் அக்வாஸ்டிக் ஸ்டுடியோஸ். ஸோ நம்ம ஆடியோ பண்ணுறோம் அப்படின்னும் போது பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ணதுக்கான எஃபர்ட்ன்றதே வராது. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும் போதே வந்துட்டு பசங்க கேமரா நல்லா இருக்கணும், நமக்கு நல்லா சினிமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவுக்கு நல்லா ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 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 ட்ராலி அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை க்ரேன் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இப்போ வந்துட்டு நமக்கு ட்ரோன்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு நல்ல ட்ரோன் எடுத்துகிட்டு ஒரு ஒரு சினிமேட்டிக்காக எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 8,000-10,000 வாடகை கொடுத்துலாம் வாங்கிடுவாங்க. ஸோ ப்ரொடக்ஷனுக்கான செலவுகள்னு சொல்லிட்டு லைட்டிங் யூனிட் இது எல்லாத்துக்குமே ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, எடிட்டிங் முடிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு 1,500 ரூபாயில் பண்ணிடலாமா, இல்லை ஒரு 5,000 ரூபாயில் நமக்கு இது ஆடியோ அவுட்டு டப்பிங் முடித்து மிக்ஸ் பண்ணி அவுட் எடுத்துடலாமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபினான்ஸுன்றது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நீங்கள் விஷுவலுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்க, பட் ஒரு ஒரு ஆடியோக்கு எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் தேவையோ அதற்கான செலவுகள் நம்ம பண்ணாமல் நம்ம அவுட்புட் வரணும்னு நினச்சா கண்டிப்பாக நமக்கு அது வராது. ஸோ இதுக்கு எவ்வளோ தேவையோ அதற்கான பர்சன்டேஜ் ஆஃப் ஃபினான்ஸுன்றதையும் ப்ராப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணி பண்ணும்போது தான் நமக்கு வரும். அப்படி பார்க்கும்போது தான் நம்ம எக்யூப்மெண்ட் சாரி வெல் எக்யூப்ட் அக்வாஸ்டிக் ஸ்டுடியோஸ், நல்ல அக்வாஸ்டிக்கான ஸ்டுடியோஸில் நம்ம போயிட்டு நம்மளோட சவுண்டை ரெக்கார்ட் பண்ணும்போது தான் அது இன்னும் ப்ராப்பராக இருக்கும், கிளியர் கிறிஸ்டலாக நீட்டாக இருக்கும். ஸோ வெல் எக்யூப்ட் அக்வாஸ்டிக் ஸ்டுடியோஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவோடது, இது வந்துட்டு ஒரு அட்மாஸ் மிக்ஸ் பண்ணுற ஒரு ஸ்டுடியோவோட இமேஜ். தென் குவாலிட்டி ஆஃப் ரெக்கார்டிங். ஸோ குவாலிட்டி ஆஃப் ரெக்கார்டிங் பார்க்கும்போது சிங்கிள் மைக் ரெக்கார்டிங், 3 mic ரெக்கார்டிங் இந்த கேட்டகரி வரும். இப்போ ஹாலிவுட் மூவிஸ்லேயே நாங்கள் லைவ் ஆக்ஷன் மூவிஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்ட்ரெயிட் படங்கள் அவங்க ஷூட்டுக்கு போகும்போதும் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அண்ட் டப்பிங்கில் போகும்போதும் வந்துட்டு நாம் பண்ணும்போது 3 mic ரெக்கார்டிங்கிற விஷயம் யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் மைக் ரெக்கார்டிங் வரும்போது ஒரு கண்டென்சர் மைக்ரோஃபோன், ஒரே ஒரு சிங்கிள் மைக் மட்டும் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த மைக் நமக்கு சவுண்டை கேப்சர் பண்ணி கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி பண்ணுவோம். 3 mic ரெக்கார்டிங்னு வரும்போது இமேஜ் காமிச்சிடறேன், இது சிங்கிள் மைக் ரெக்கார்டிங். ஸோ இந்த சிங்கிள் மைக்கில் ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்ட், இவங்க பேசுகிற சவுண்ட் வந்துட்டு இதில் கேப்சர் ஆகி கேபிள் வழியாக நமக்கு கம்ப்யூட்டரில் போயிட்டு சாஃப்ட்வேரில் ரெக்கார்ட் ஆகிடும். 3 mic ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது இது வந்து கண்டென்சர் மைக், இது வந்துட்டு லேபிள் மைக், இது வந்துட்டு பூம் மைக். இப்போ நீங்கள் ஷூட்டிங்லலாம் பார்த்துருப்பீங்க, ஹாலிவுட் மூவிஸோட பிஹைண்ட் த ஸ்க்ரீன் பிடிஎஸ் நம்ம பார்க்கும்போது வந்துட்டு தூரத்தில் ஒருத்தர் வந்துட்டு ஃபாலி ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய போலில் வந்துட்டு பூம் மைக் வந்துட்டு வச்சு கேப்சர் பண்ணிகிட்டே போவார்.
பிகாஸ் வந்துட்டு பூம் மைக்கோட சவுண்ட் வந்துட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஆம்பியன்ஸ் வந்து ப்ராப்பராக ஒரிஜினலாக ஒரு ஃபீல் கொடுக்கும், நல்லா திக்காக. ஸோ அவங்க வந்துட்டு ஹாலிவுட்லேயே வந்துட்டு எல்லா சவுண்டுமே ஸ்டுடியோவில் போய் டப்பிங் பண்ணுவாங்களான்னு கிடையாது. அவங்க ஸ்பாட்டில் அவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த லைவ் சவுண்டே வந்துட்டு ப்ராப்பரான நல்ல வெல் எக்யூப்மெண்ட்டை வச்சு பண்ணும்போது, அங்கே நாய்ஸஸ் எதுவுமே இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது அப்படின்னும் போது அந்த சவுண்டையே ஃபிலிமில் யூஸ் பண்ணுவாங்க. அது போக சப்போர்ட்டிங்காக எந்தெந்த டைலாக்ஸ் இல்லை நாய்ஸ் இருக்குது இதை டேக் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மட்டும் போவாங்க. பட் நம்ம ஊரில் ரீஜினலாக நம்ம டப் பண்ணும்போது நம்ம திரும்ப தான் ரெப்ளிகேட் பண்ணுறோம் அப்படின்னும்போது இந்த மூணு மைக் வச்சு ரெக்கார்ட் பண்ணுவோம். எதனால் அப்படின்னும்போது இப்போ பூம் மைக்கோட சவுண்ட் வந்துட்டு திக்காக இருக்கும், ஒரு மாதிரி பூமியாக இருக்கும். ஸோ ஒரு கேவு இல்லை வந்துட்டு ஒரு எக்கோ போடுற மாதிரியான இடங்கள் வரும்போது அப்போ நம்ம வந்துட்டு பூம் மைக் யூஸ் பண்ணும்போது அந்த சவுண்ட் வந்துட்டு இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த லேபிள் மைக்கோட சவுண்டு வந்துட்டு கிறிஸ்டல் கிளியராக ஷார்ப்பாக இருக்கும் நல்லா. ஸோ ஒரு டெலிஃபோனில் பேசுகிற சவுண்டு இல்லை ஒரு டிவியில் பேசுகிற சவுண்டு இல்லை வந்துட்டு ஒரு ரேடியோவில் பேசுகிற சவுண்டு இந்த மாதிரியான சவுண்டெல்லாம் வரக்கூடிய இடங்களில் வந்துட்டு இந்த மைக்கில் அதாவது மூணு மைக்குமே வச்சு சைமல்டேனியஸாக ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது மூணு மைக்லையுமே சிங்கிள் டேக்கில் வந்துட்டு மூணு செப்பரேட் ட்ராக்ல வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ ஒன்றில் பூம் ரெக்கார்ட் ஆகும், இன்னொன்றில் கண்டென்சர் ரெக்கார்ட் ஆகும், இன்னொன்றில் லேபிள் மைக் சவுண்ட் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ நமக்கு சீன் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோனில் பேசக்கூடிய ஒரு சீன் வருது அப்படின்னா இந்த ரெண்டு மைக்கு பூம் மைக் கண்டென்சர் மைக்கை யூஸ் பண்ணாமல் இந்த லேபிள் மைக்கில் ப்ரொடியூஸ் ஆன சவுண்டை வந்துட்டு அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த பிளேஸ்க்கு எந்தெந்த சவுண்ட்ஸ் வேணுன்றத என்ஜினியர்ஸ் வந்து டிசைட் பண்ணி அப்போது அந்த பிளேசஸில் அந்த மைக்கோட சவுண்ட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லைவ் ஷூட்டுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த லேபிள் மைக் காலர் மைக்னு சொல்லுவோம். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் வச்சுருப்பாங்க. ஸோ வயர்டாக இல்லாமல் வயர்லெஸ்ஸாக வந்துட்டு இருக்கும். ஸோ நிறைய லைவ் ஷோஸ்லலாம் பார்த்துருப்போம் பின்னாடி வந்துட்டு நம்மளோட பேண்ட்டில் இல்லை நம்மளோட ஷர்ட்டில் வந்துட்டு பின்னாடி பக்கம் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்மிட்டர் வச்சுருப்பாங்க. அண்டு பேக்ஹெண்டில் வந்துட்டு ஆடியோ எக்யூப்மெண்ட் டீம் வந்துட்டு ரிசீவர் வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க பேசக்கூடிய சவுண்ட்ஸ் வந்துட்டு இந்த காலர் மைக்கில் பிக்கப் பண்ணிவிட்டு அங்கே ரெக்கார்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஆஃப்டர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்போ வந்துட்டு ஒன்று அதே சவுண்டையே நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஸ்பாட்டில் என்ன சவுண்டு இருந்ததுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த பைலட்டுக்குமே வந்துட்டு ப்ராப்பராக கேட்கறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். பட் ஸ்டுடியோலன்னு போகும்போது இந்த மூணு மைக்கை வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் எந்த சவுண்டு தேவையோ அதை நம்ம வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிப்போம். அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆடியோ ஆன் ஸ்க்ரீன் ஃபில் ஒன்லி வாட் நீட் டு பி இன் யுவர் ஃப்ரேம். இப்போ இந்த ஃப்ரேமில் வந்துட்டு ரெண்டு சிங்கம் இருக்குது, இந்த ஒரு பறவை இருக்குது, இங்கே தண்ணி இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன சவுண்டு க்ரியேட் ஆகும், இவங்க மூணு பேர் பேசுவாங்க. இப்போ இந்த இடத்துல இது ஒரு நதியோ இல்லை ஏதோ ஒரு கம்மா மாதிரி இருக்குது, ஒரு குளம் மாதிரி இருக்குது. ஸோ அப்போது இந்த இடத்துல அந்த தண்ணியோட சலனம் வந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். பட் நம்ம இதை விட்டுட்டு தூரத்தில் ஒரு பருந்து கத்துது, இல்லை தூரத்தில் ஒரு அருவி குட்டுது, இல்லை தூரத்தில் ஒரு இடி இடிக்குது, இது எதுவுமே இந்த பிளேஸ்க்கு தேவையில்லை. ஆனால் அப்படி ஒரு சவுண்டு கொடுத்தோன்னா என்ன ஆகும், அன்வான்டாக அது ஒரு மீனிங் க்ரியேட் பண்ணிடும். தூரத்தில் ஒரு இடி இடிக்கிற மாதிரி சவுண்டு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இங்கே என்னமோ நடக்க போது இடி இடிக்குது, அப்போ இந்த சீனுக்கு ரிலேட்டடாக என்னமோ நடக்க போகுதுன்ற ஒரு மீனிங்கை வந்துட்டு கொண்டு வந்துடும். ஸோ நமக்கு விஷுவல் அது தேவை அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த சவுண்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சவுண்டை ஆட் பண்ணும்போது அது ஒரு மீனிங் கொண்டு வரும், இல்லாதப்போ ஒரு மீனிங் வந்துட்டு இருக்காது. ஸோ நம்மளோட ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அதுக்கு தேவையானது மட்டும் பண்ணால் போதும். சம்டைம்ஸ் சொன்னது நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம், இது இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணுவோம், ஆடியோவை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தென் ட்ரை டு ப்ரெசன்ட் ரியலிஸ்டிக் சவுண்ட் அப்பியர்ஸ் ஆன் ஸ்க்ரீன். ஸோ ஸ்க்ரீனில் என்ன அப்பியர் ஆகுதோ அதோட ரியலிட்டி என்னவோ அந்த சவுண்டை நம்ம ரெப்ளிகா பண்ணுறது தான் நம்ம ட்ரை பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு ராயல் என்ஃபீல்ட் பைக் தான் ஸ்க்ரீனில் போகுது அப்படின்னா அது டக்குன்னு போயிடும், யாருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்சரோட சவுண்டையோ இல்லை வந்துட்டு வேறு ஏதோ ஒரு பைக்கோட சவுண்டையோ நம்ம கொடுத்தா கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. ஸோ ராயல் என்ஃபீல்டு பைக்கே இருக்குது அப்படின்னா கூட அது வந்துட்டு ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த மாடலாக இல்லை இப்போ இருக்கிற மாடலாக அப்படின்னு அதையுமே நம்ம ப்ராப்பராக பார்க்கணும்.
ஸோ ஒரு ஓல்டர் மாடல் பைக் போகுது அப்படின்னா அதோட சவுண்டை நம்ம ரெப்ளிகா பண்ணால் தான் அது மேட்ச் ஆகும். ஸோ ரியலிஸ்டிக் சவுண்ட் என்ன ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகுதோ அதை நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணோம். தென் கம்பைன் மல்டிபிள் ட்ராக்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம், அப்ளைங் பிரேக் ஆன் ரன்னிங் மோட்டார் சைக்கிள். ஒரு பிரேக் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா பிரேக்கில் மட்டும் சவுண்டு வராது, பிரேக் பிடிக்கும் போது நம்ம வந்துட்டு பிரேக் பிடிப்போம், த சேம் டைம் வந்து கிளச்சை பிடிப்போம், அண்ட் வந்துட்டு டயர் வந்துட்டு ஃப்ளோரில் ஸ்க்ராச் ஆகிட்டு போகும். அது வந்துட்டு எந்த ஃப்ளோரில் போகுது, ஒரு ஒரு மண் தரையில் போகுதா, இல்லை வந்துட்டு ஒரு தார் ரோட்டில் போகுதா, இல்லை வந்து ஒரு ஒரு சருகுகளாக இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ளே போகுதா, எந்த இடத்துல இருக்கோ அதற்கான சவுண்டு. ஸோ இப்படி மல்டிப்புள் லேயர்ஸை நீங்கள் கம்பைன் பண்ணி வைக்கும்போது தான் அந்த ரியாலிட்டி சவுண்டு வரும். ஜஸ்ட் வந்து டயர் மட்டும் தேய்ச்சிட்டு போகிற சவுண்டை வச்சோம் அப்படின்னா அது அங்கே எவ்வளோ தூரம் அது ப்ராப்பராக இருக்குன்றது தெரியாது. ரெக்வயர்டு தான், நமக்கு நமக்கு அது கன்வே ஆகுது அப்படின்னா அந்த ஒரு சவுண்டு போதும். பட் இல்லை இப்போ சருகுல வந்துட்டு அந்த பிரேக் அப்ளை ஆகுது அப்படின்னா டயர் ஸ்க்ராச் ஆகிற சவுண்டும் வேணும், சருகுகளோட சவுண்டும் எக்ஸ்ட்ரா ஆடடாக கொடுத்தா மட்டும்தான் அந்த ரியாலிட்டியை நமக்கு வந்துட்டு அது கிரியேட் பண்ணும். தென் மெயின்டைனிங் த டிஸ்டன்ஸ் ஆஃப் சவுண்டு. இப்போ ஒரே ஷாட்டு தான், இப்போ இது வந்துட்டு கார் போகுது க்ளோஸ்அப்பில் இருக்குது, இது கார் போகுது லாங் ஷாட்டில் இருக்குது. ஸோ மாறி மாறி காமிக்கிறோம் அப்படின்னா க்ளோஸ்அப்பில் இருக்கும் போது அதோட லெவல்ன்றது ஒன்று இருக்கும், அதோட டீட்டெயில் சவுண்டுன்றது ஒன்று இருக்கும். லாங் ஷாட்டில் காமிக்கும் போது டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், லெவல் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம க்ளோஸ்அப்பில் காமிக்கும் போது வந்துட்டு இதில் இதில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸான சவுண்ட்ஸும் நம்ம கொடுக்கலாம். லாங் ஷாட்டில் எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்டில் நம்ம கொடுக்கும்போது அப்போ நம்ம வந்துட்டு இவ்வளோ டீட்டெயில் சவுண்டை கொடுக்கணுமான்னு அவசியமே கிடையாது. அப்போ கார்ஸ் வந்து சக் 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 சக்குன்னு போகுதா, அந்த சவுண்ட்ஸ் மட்டும் நம்ம கொடுத்தாலே போதும், அண்ட் அதோட என்ஜின் சவுண்ட் வந்துட்டு மைல்டராக கொடுத்தாலே போதும். பட் நம்ம க்ளோஸராக இருக்கும்போது என்ஜினோட சவுண்ட் இருக்கும், அவங்க வந்துட்டு அதை ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் ரைஸ் பண்ணுறாங்கன்ற அந்த அந்த டீட்டெயில்னஸ் எல்லாமே இருக்கும். ஸோ மெயின்டைனிங் டிஸ்டன்ஸ்ன்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லெவல், ஒரு டிபி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லை டிக்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவே வந்துட்டு 26% வந்துட்டு டிஃப்ரென்ஸை நமக்கு க்ரியேட் பண்ணும். இது ப்ராக்டிக்கலி நிகழக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு டிபி ஏற்றுறோம் இதனால் என்ன ஆக போகுது அப்படி கிடையவே கிடையாது. ஒரு டிபி இன்க்ரீஸ் பண்ணுறோம் டிக்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த கண்டென்ட்டோட ஆடியோவில் 26% டிஃப்ரென்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் லெவல் மெயின்டைன் பண்ணுறன்றதை நம்ம ப்ராப்பராக வச்சுக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டென்ட்டுக்கானது. மீடியா கண்டென்ட் டப்பிங் அப்படின்னு போகும்போது அதில் நம்ம எந்தெந்த விஷயங்கள் வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸாக பார்த்துக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்லேட்டிங் அண்ட் ரைட்டிங் டைலாக்ஸ் ஃபார் லிப்சிங்க் இஸ் அண்ட் ஆர்ட். ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஸ்கிரிப்டாக பண்ணும்போது இங்கிலீஷில் லிப் வேற மாதிரி இருக்கும், பட் தமிழ் டைலாகாக எழுதும் போது லிப்புக்குன்னு எழுதும் போது கஷ்டம். ஏன்னா லிப்புக்கு நம்ம எழுதணும் அப்படின்னா அந்த வார்த்தைகள் வந்துட்டு கண்டென்ட்டோட மீனிங்க்கு வந்துட்டு அது சரியாக இருக்குமான்னு தெரியாது. அப்போது கண்டென்ட்டோட மீனிங்கும் சரியாக இருக்கணும், லிப்புக்கும் சரியாக இருக்கணும், அப்படியான ஒரு டைலாக் அவங்க பொருத்தி எழுதுகிறாங்க அப்படின்னா அது உண்மையாகவே அது ஒரு ஆர்ட் அது. ஸோ அப்படியான ஒரு விஷயத்த பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் வந்துட்டு இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்னடா அது ஒரு டப்பிங் படம் மாதிரியே இல்லை, ஒரிஜினல் படம் மாதிரி இருக்குது, ஸ்ட்ரெயிட் படம் பார்த்த மாதிரியே லிப்புலாம் சூப்பராக பொருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு சில இடங்கள் தோணும். ஸோ அது வந்துட்டு அப்படி பண்ணும்போது இன்னும் ரிசல்ட் சக்ஸஸ் வந்து பெட்டராக இருக்கும். தென் ரைட்டிங் டைலாக்ஸ் ஃபார் ரீஜனல் ஆடியன்ஸ். ஸோ இப்போ நம்ம ரீஜனல் ஆடியன்ஸுக்கு இப்படி எழுதுனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் வந்து இன்னுமே அதிகமாகலாம். இது எக்ஸாம்பிளுக்கு எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சுரியா ஹாலிவுட் ஃபிலிம் அக்வாமேன் 2. ஸோ அக்வாமேனோட கேரக்டரைசேஷன் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு கடல் அரசன் அப்படின்றதுனால நம்ம ஊர் டப்பிங்கில் வந்துட்டு தூத்துக்குடி ஸ்லாங்கில் வந்துட்டு அக்வாமேன் பேசுகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன்னா கடல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசன் அப்படின்றதுனால நம்ம ஊரில் மேஜராக அதை வந்துட்டு தூத்துக்குடியோட ஸ்லாங்கோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மற்றவங்க பேசுகிறதெல்லாமே வந்துட்டு தூய தமிழில் யதார்த்தமான தமிழில் இருக்கும், பட் அவர் பேசுறது மட்டும் வந்துட்டு தூத்துக்குடி தமிழில் இருக்கும். ஸோ இது வந்துட்டு
ஒன்று, தூத்துக்குடி பக்கம் இருக்கக்கூடிய ஆடியன்ஸை வந்துட்டு கவர் பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். அதே சமயம் வந்துட்டு சப்ஜெக்டுமே வந்துட்டு ஒரு ஒரு கடல் சம்மந்தப்பட்ட ஒரு அரசனோட சப்ஜெக்ட்ன்றதுனால நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஜென்ரல் ஆடியன்ஸுக்குமே வந்துட்டு அப்படியான ஒரு ஐடியாலஜியில் அந்த டப்பிங் கொண்டு போயிருக்கிறது வந்துட்டு ஒரு விதமான ரீச்சை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ரீடியல் ரீஜினல் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான டைலாக்ஸ் எழுதுறதும் தேவையான இடங்களில் ப்ராப்பராக பண்ணுறதுன்றது சக்ஸஸ்க்கு வந்துட்டு நமக்கு வழிவகுக்கும். அப்புறம் சூஸிங் சூட்டபிள் ரீஜினல் வாய்ஸஸ், டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் இல்லை செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும். ஸோ அது வந்துட்டு வாய்ஸ் மேட்ச், ஏஜ் மேட்ச், கேரக்டர் மேட்ச். ஸோ இப்போ ஒரு ஷாருக்கான் மூவி பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை வந்துட்டு இப்போ அமிதாப் பச்சனோட மூவி பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களோட வாய்ஸை பேஸ் பண்ணுது. ஷாருக்கான் இப்படி தான் பேசுவாருன்ற ஒரு இது இருக்குது. ஸோ அதுக்கான வாய்ஸில் இருக்கிற கேரக்டர்ஸ் பேசும்போது அது கரெக்டாக இருக்கும். பட் இதுவே வந்துட்டு ஏன்னா இப்படி நம்ம கேட்டு 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 பழகிட்டோம். இப்போ சடனாக வந்துட்டு ஷாருக்கானோட வாய்ஸோ இல்லை அமிதாப் பச்சனோட வாய்ஸோ வந்துட்டு வேற யாரோ பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ சம் கைண்ட் ஆஃப் வாய்ஸ் வந்துட்டு ஒரிஜினல் வாய்ஸுக்கே மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டருக்கெலாம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி நம்ம பழக்கப்பட்டுட்டோம். அதே மாதிரி தான் நம்ம இதில் அயன்மேனுக்கான வாய்ஸுமே ஒன் பர்டிகுலர் வாய்ஸஸ் நம்ம கேட்டு பழகிட்டோம். ஒரு அது வாய்ஸ் மேட்சாக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மேட்ச் கிடையாது, கேரக்டர் மேட்ச். பட் அதுவே நம்ம லாங்கர் டேர்முக்கு வந்துட்டு நம்ம கேட்டு பழகினதுனால சடனாக அது விஜய் சேதுபதி அவரோட வாய்ஸ் வச்சு போகும்போது நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஆடியன்ஸோட வியூவில். அதே மாதிரி வந்துட்டு ஸோ அது வாய்ஸ் மேட்ச்னு வரும், இது கேரக்டர் மேட்ச்சுன்னு வரும். ஸோ இப்போ ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு ஒரு டீச்சர் ஒரு கேரக்டர் இல்லை ஒரு ப்ரொஃபஸரோட கேரக்டர் அப்படின்னா ப்ரொஃபஸரோட கேரக்டர் அவரோட மேனரிசம் இப்படி தான் இருக்கும், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வக்காபுலரி இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு சில குணாதிசயங்கள் இருக்குது. ஸோ அப்படி பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ஸஸ் போடும்போது தான் வந்துட்டு அந்த கேரக்டரை மேட்ச் பண்ணி பண்ணும்போது தான் அது சக்ஸஸ் கொண்டு போகும். அதை விட்டுட்டு அங்கே நான் வந்து வாய்ஸ் மேட்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸருக்கான வாய்ஸாக மேட்ச் பண்ணிவிட்டு அந்த கேரக்டர் அதை மேட்ச் பண்ணல அப்படின்னா அது கொடுக்காது. அதே சமயம் நான் அது வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு ஒரு 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 40-45 வயசு ஏஜில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு ஏஜை மேட்ச் பண்ணி அந்த ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை நான் காஸ்ட் பண்ணி நான் டப்பிங் பேச வச்சாலும் அது மேட்ச் ஆகாது. ஏன்னா அவர் வந்து கேரக்டரோட ஒன்ற மாட்டார். பட் ஏஜையும் கேரக்டரையும் நான் டிபெண்ட் பண்ணி ஓகே ஒரு 40 வயசுக்கு பிறந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் கூப்பிடுங்க, அவர் வந்து ப்ரொஃபஸருக்கு மீட் ஆகணும் இந்த அப்பியரன்ஸில் இருக்கிறவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் ஒருத்தரை பேச வச்சேன் அப்படின்னா ஒரிஜினல் வாய்ஸ் வேறு மாதிரியாக இருந்தாலும் டப்பிங்கில் வந்துட்டு நம்ம அந்த தாட் அது போகவே போகாது. அந்த கேரக்டரோட பார்க்கும்போது நமக்கு அது ஒன்றிடும். ஸோ ஏஜ் மேட்சின்னு பார்க்கும்போது வந்துட்டு ஒரு 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 5 குழந்தைக்கு பேச வைக்கிறோம் அப்படின்னும் போது 5 குழந்தைக்கு பேசுறதுக்கு யாரை பேசினா ஒரு 8 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய வச்சு பேசும்போது அது மேட்ச் ஆகும். 5 குழந்தைக்கு வந்துட்டு ஒரு 15 ஒரு 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 பையனையோ இல்லை ஒரு பொண்ணையோ கூப்பிட்டு பேச வச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. ஸோ எங்கே எந்த மேட்ச், அதே மாதிரி ஏஜுக்கும் ஒரு 90 இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்துட்டு 40 இருக்கிற ஒரு ஃபேக் பண்ணி வயசானவர் மாதிரி பேசினார்னா மேட்ச் ஆகாது. அப்போ உண்மையாகவே ஒரு 60-65 இருக்கிறவரை கூப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஏஜ்டாக பேச ட்ரை பண்ணுங்கன்னு பண்ணும்போது அந்த 90 பர்சனை வந்துட்டு மேட்ச் பண்ணலாம். ஸோ அதுக்காக 90 இருக்கிற கேரக்டருக்கு 90 தாத்தாவே தான் கூப்பிட்டு வந்து பேச வைக்கணும்னா கிடையாது. அதில் நிறைய சிக்கல்கள் வரலாம், இல்லை அது பர்ஃபார்மன்ஸ் மீட் ஆகாமல் போகலாம். ஸோ கிட்டத்தட்ட பொருந்தக்கூடிய அளவுக்கான ஏஜ் மேட்சை நம்ம பண்ணும்போது அப்படியான சந்தர்ப்பங்கள் நமக்கு சால்வ் ஆகும். ஸோ வாய்ஸ் மேட்ச், ஏஜ் மேட்ச், கேரக்டர் மேட்ச் இதை மேட்ச் பண்ணி நம்ம ஒரு கண்டென்ட் டப்பிங் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். தென் செலக்டிங் ஸ்லாங் ஆஃப் த லாங்குவேஜ். ஸோ இப்போ நம்ம பேசணும் இல்லையா, தூத்துக்குடி ஸ்லாங்கில் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சில கண்டென்ட்டில் மதுரை ஸ்லாங்கில் பேசலாம், இல்லை நாகர்கோவில் ஸ்லாங்கில் பேசலாம், திருநெல்வேலி ஸ்லாங்கில் பேசலாம், சென்னை ஸ்லாங்கில் பேசலாம், சில இடங்களில் காமெடிக்கு வந்துட்டு சென்னை ஸ்லாங்கில் பேசலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியான கேரக்டரைசேஷனாக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு சக்ஸஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். பட் எல்லா இடத்துலையுமே ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. இப்போ ஒரு கார்ட்டூன்லேயே வந்துட்டு கிக் பட்டோஸ்கியில் வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் மாதிரி ஆக்சென்ட்டில் பேசும்,
ஸோ அதுவுமே வந்து ஒரு மேனரிசம் மெயின்டைன் பண்ணதே வந்துட்டு ஒரு சக்ஸஸ்க்கு ரீசனாக இருந்தது. பட் அது எல்லா கார்ட்டூன்ஸுக்குமே அக்செப்டபிள் ஆகுமா அப்ளை ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுதான் தென் நோ த டிஃப்ரென்ஸ் கிவிங் வாய்ஸ் அண்ட் பர்ஃபார்மிங்ஸ் வாய்ஸ். ஒரு கேரக்டர் இருக்குது நம்ம அதுக்கு பேசுகிறோம் அப்படின்றது வேற, பர்ஃபார்ம் பண்ணுறோன்றது வேற. ஸோ அந்த கேரக்டர் எப்படி பண்ணுது, அந்த கேரக்டர் எவ்வளோ தூரம் ட்ராமா பண்ணியிருக்கு, அந்த கேரக்டர் எவ்வளோ தூரம் வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்குன்றத நாம் உள்வாங்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணால் அந்த கண்டென்ட்டுக்கு அது மேட்ச் ஆகிடும். பட் நம்ம அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு அந்த வாய்ஸ் டோன் வந்து நல்லா பேஸாக மெயின்டைன் பண்ணியிருக்கு, இப்படி இப்படி தான் இருக்குது, இந்த ஏஜில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு பர்ஃபார்மன்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா ரீச் ஆகாது. பட் நமக்கு அவ்வளோ பேஸ் இல்லை, இல்லை அவ்வளோ வந்துட்டு கொஞ்சம் பொருந்தலை அப்படின்னாலுமே பர்ஃபார்மன்ஸை நம்ம பெட்டராக கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து கேரக்டரோட ரீச் ஆகிடும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஏதோ சிங்க் ஆகலைன்ற மாதிரி தோணும். பட் பர்ஃபார்மன்ஸ் ப்ராப்பராக நீட்டாக அட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த 10வது நிமிஷத்துலேருந்து நம்ம என்டையர் மூவி பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு எங்கேயுமே தப்பாக தெரியாது. நம்ம மைண்ட் வந்துட்டு அந்த பர்ஃபார்மன்ஸோட லெவலை வந்துட்டு அடாப்ட் பண்ணிட்டு உள்ள இன்வால்வ் ஆகிடும். ஸோ சும்மா கிவிங் ஒரு வாய்ஸ் கொடுக்குறோன்றது வேற, பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது வேற. ஸோ பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். தென் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆன் சிங்க், சிங்க் வித் ஒரிஜினல் லாங்குவேஜ் அண்ட் சிங்கோபேஷன். ஸோ ஒரிஜினல் லாங்குவேஜுக்கு சிங்க் பண்ணும்போது வந்துட்டு அது ஒரு பெரிய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான். ஸோ ஓப்பன் லிப் இருக்கும், க்ளோஸ் லிப் இருக்கும், ஆமான்னு சொல்லும்போது வந்துட்டு நம்ம அதுமாரி வந்து உண்மையான்னு சொல்லும்போது ஊ சொல்லும்போது உதடு குவியும். பட் இங்கிலீஷில் வந்துட்டு அது வேறு சவுண்டாக இருக்கணும், இல்லை க்ளோசிங் லிப்பாக இருக்கும், இம்முன்னு முடியும். நம்மளோட தடவை வந்துட்டு ஆன்னு திறக்கிற மாதிரியான ஒரு சவுண்டாக இருக்கலாம், அம்மா. ஸோ அப்படி சொல்லலாம், அவங்க மாம் மாம் சொல்லும்போது இம்மும் முடியலாம், நம்ம அம்மா சொல்லும்போது வந்துட்டு ஓப்பனாக இருக்கும். அப்போ வந்துட்டு நாம் அதை எப்படி நம்ம அங்கே கொண்டு போக போகிறோம், அப்போ அம்மான்னு சொல்லும்போது அது பொருந்துமா, இல்லைன்னா நம்ம மாம்னே போயிடலாமா? ஸோ இது எல்லாமே நாம் டிசைட் பண்ண வேண்டியது தான். காலகட்டங்கள் மாறுது. ஒரு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி டப்பிங் படங்கள் பார்க்கும்போது வந்துட்டு எல்லாமே தமிழ் வார்த்தைகளாக போட்டிருப்பாங்க. மாம் சொல்ல மாட்டாங்க, மம்மி சொல்ல மாட்டாங்க, ஆண்ட் சொல்ல மாட்டாங்க, அங்கிள் சொல்ல மாட்டாங்க, இல்லை நிறைய வார்த்தைகள் வந்துட்டு அப்படியே லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, இந்த இடம் பொருந்தலை பட் இதை நம்ம வந்துட்டு இந்த டேர்மை யூஸ் பண்ணிக்கலான் போது நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி எல்லாருக்குமே அது ரீச் ஆகுதுன்னும் போது முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட்டோட போகிறதுக்கு என்னன்றதையும் அதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிங்க் பண்ணுறதுக்கு நம்ம பெட்டர் பண்ணுவோம். அது இல்லாத இடங்களில் சிங்கோபேஷன் சொல்லுவோம். சிங்கோபேஷன் அப்படின்னா ஒரிஜினலாக சவுண்டு இங்கிலீஷில் எங்கே கேட்குதோ அங்கேயே தான் நம்மளோட டயலாக் ஆரம்பிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒன்று கொஞ்சம் ஏர்லியராக ஆரம்பிக்கலாம், இல்லை கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்து லேட்டாக முடியலாம். இது ஆடியோவுக்கு ஆடியோவாக சிங்க் பண்ணும்போது தப்பாக இருக்கும். அதாவது இது ஒரு ஆடியோ இது ஒரு ஆடியோ அப்படின்னா ரெண்டுமே சிமிலராக இங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா தப்பாக போகும். பட் சிங்கோபேஷன் பண்ணும்போது நம்மளோட லாங்குவேஜை கொஞ்சம் லேட் பண்ணுறதுனாலையோ இல்லை கொஞ்சம் ஏர்லி பண்ணுறதுனாலையோ வந்துட்டு லிப்புக்கு மேட்ச் ஆகிடும். ஸோ அப்படி பண்ணும்போது ப்ராப்பராக நமக்கு ஒரு டைலாகாக நமக்கு வந்துட்டு அது கன்வே ஆகும். ஸோ இதை வந்து சிங்கோபேஷன் சொல்லி சொல்லுவோம். இது மோஸ்ட்லி வந்துட்டு டப்பிங் படங்கள் வந்து சிங்கோபேஷன்ன்றது வந்துட்டு அப்ளை ஆகும். அண்ட் குட் ஆடியோ மேக் யூ ஃபீல் ப்ரெசன்ஸ் ஆன் ஸ்க்ரீன். ஸோ அதுதான் ஒரு நல்ல ஒரு ஆடியோ ப்ரெசன்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீனையே கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி நமக்கு அது கொடுக்கும். ஸோ ஃபைனலி இது என்ன தான் பண்ணுறோம், இது எல்லாமே பண்ணுறோம். அப்போது டீம் ஒர்க்குன்றது இருக்கும்போது மட்டும்தான் இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். இது எதுவுமே இது எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னா நான் என் இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணுவேன், என்னோடய விஷயத்த நான் பெஸ்ட்டாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டீம் ஒர்க் இல்லாமல் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே எதுவுமே சாத்தியம் கிடையாது. ஸோ நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்துட்டு டீம் ஒர்க்கோடு சேர்த்து பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு வந்துட்டு ஒரு ரீஜனல் சக்ஸஸை ஒரு வேர்ல்டுவைடு சக்ஸஸை வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது சக்ஸஸ் ஆஃப் வாய்ஸ் டேலண்ட். மோகன்ற கேரக்டருக்கு வந்துட்டு எஸ்என் சுனந்தன் அப்படின்றவர் வந்துட்டு சாரி எஸ்என் சுரேந்தர் அப்படின்றவர் வந்துட்டு தான் வாய்ஸ் கொடுத்தார். கிட்டத்தட்ட இவர் ஃபைனலாக பண்ணுற படத்துக்கு முன்னாடியான படம் வரைக்குமே எல்லா படத்துக்குமே வந்துட்டு ஆக்டர் விஜய் அவரோட மாமா. ஸோ அவங்க தான் இவருக்கு வாய்ஸ் கொடுத்தாங்க.
ஸோ இன்னும் சில ஆர்டிஸ்டுக்குமே கொடுத்துருக்காரு. பட் மோகன், மிஸ்டர் மோகனுக்கு வந்துட்டு அவர் தான் முழுக்க முழுக்க எல்லா படங்களுக்குமே கொடுத்தது. ஸோ இவரோட ஆக்டிங்கன்றதை தாண்டி அந்த வாய்ஸ் வந்துட்டு சக்ஸஸ்க்கான ஒரு விஷயமா இருந்தது. பட் ஒரு பிளேஸில் வந்துட்டு இவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது வந்துட்டு நீங்க இல்லாம என்னால் ஹிட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவரோட ஓன் வாய்ஸில் பேசி படம் பண்ணும்போது அந்த படம் மிகப்பெரிய ஃப்ளாப்பை கொண்டு போயிட்டு ரீச் பண்ணுது. அப்போ அதுதான், அப்போ இதுதான் இதுக்குன்றது கிடையாது. அந்த அந்த கண்டென்ட்டுக்கு எவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷனோட பண்ணுறோன்றது தான் நமக்கு அந்த இடத்த ரீச் பண்ணுது. அதே மாதிரி ஆரம்ப காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரபுதேவாவோட படங்கள் எல்லாமே வந்துட்டு விக்ரம் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பிரபுதேவாவே வந்துட்டு அவரோட படங்களுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். ஸோ அந்த மாதிரி விக்ரம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய ஹீரோக்களுக்கு வந்துட்டு டப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட கண்டென்ட்டுக்கு இது ஓகேவா இது கரெக்டா அப்படின்ற முடிவை தெளிவாக நம்ம எடுத்து பண்ணும்போது அது ஒரு சக்ஸஸை வந்துட்டு நம்ம ரீச் பண்ணுது. ஸோ ஒரு நம்மளோட ரீஜனலாக ஒரு படம்னு பார்க்கும்போது ஒரு வாய்ஸால் ஒரு 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 சாம்ராஜ்யத்தையே ஒரு உருவாக்க முடிஞ்ச ஒரு ஹீரோவாக நம்ம இவரை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் ஒரு ஒரு வாய்ஸ் பர்ஃபார்மன்ஸ், இது இந்த சின்சான்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷுவலாக ஒரு பிரம்மாண்டம் இருக்காது, ஒரு என்ன சொல்கிறது ஏஸ்தட்டிக்கலான விஷயங்களாக பார்க்கும்போது ஒரு ஒரு ஹியூமன் அனாட்டமிக்குள்ளே எதுவுமே வராது. ப்ராப்பராக இது இப்படி தான் ஒரு கேரக்டர் இருக்குன்றதே வராது. இது இதோட கண்ணே பாருங்கண்ணே, வெள்ளையில் கருவில் இருக்கும் நமக்கு, இது கருப்பில் வெள்ளையாக ஒரு கண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ புருவம் வந்துட்டு தலைக்கு மேலே தூக்கிட்டு வருது. ஸோ இது ஒரு ஒரு காமிக்கலாக கொடுத்த கேரக்டர். பட் அது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஊரில் சக்ஸஸ் ஆனதுக்கு ரீசன் வந்துட்டு அந்த வாய்ஸ் ஆர்டிஸ்ட் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டயலாக்ஸ். ஸோ சக்ஸஸ்ன்றது வந்துட்டு நம்மளோட ரீஜினலுக்கு நம்ம எதை கொடுக்குறோம் அப்படின்றத வச்சு தான். ஸோ ஒரு டப்பிங் கண்டென்ட்னு வரும்போது இந்த வாய்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டயலாக், அது அது சில இடங்களில் சரியாக இருக்கலாம், சில இடங்களில் தவறாக இருக்கலாம். கொஞ்சம் மெச்சூர்டு டயலாக் அது பேசுது, அது அதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பர்ஃபார்மன்ஸாக பார்க்கும்போது அதுதான் இதோட சக்ஸஸ்க்கு வந்துட்டு ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு வந்துட்டு பேசிக்காக ஆடியோன்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம்ன்ட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். எல்லாரோட ஃபேஸ் வந்துட்டு ஹாப்பினஸ்ஸாக பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்குள்ளே பேசியிருப்பீங்க, நம்ம ரகசியமாக பேசியிருப்போம், என்னடா என்னென்னமோ கதை சொல்கிறான், என்னமோ வித்தியாசமாக சொல்கிறான், அது எல்லாமே இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஸ்டூடெண்ட்ன்ற லெவலில் இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். கரெக்டாக, ஒரு நிமிஷம். பட் அதெல்லாமே தாண்டி இது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும், ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நான். ஸோ உங்களோட நாலேஜ், ஸ்கில்ஸ், உங்களோட அறிவு சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள், உங்களுக்கு கிடைச்ச ஆசிரியர்கள், உங்களுக்கு கிடைச்ச எக்யூப்மெண்ட்ஸ், இதில் நீங்கள் என்ன கொண்டு போக முடியும், என்ன சக்ஸஸ் கொடுக்க முடியும், அதை வந்துட்டு நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். இப்போது நான் வந்து சாரோட ஸ்டூடெண்ட் எப்போது 2009 to 12. ஸோ சார் தான் எனக்கு வந்துட்டு வீடியோகிராஃபின்னா என்ன, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னா என்னன்றதை கற்றுக் கொடுத்த குரு வந்துட்டு எனக்கு வந்து விஜயகுமார் சார். ஸோ அந்த அந்த டைமில், ஸோ இப்போ இன்னைக்கு அவங்க முன்னாடி நான் இந்த ஸ்டேஜில் வந்திருக்கேன் அப்படின்னா அது எல்லாமே நம்ம எப்படி உள்வாங்கிக்கிட்டு நம்ம இந்த ஸ்டேஜுக்கு நம்மளை நமக்கு அமைகிற விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது தான். ஸோ நான் காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையுமே நான் கேமராமேனாக தான் போய் நின்றுட்டுருப்பேன் நான். அந்த 3 வருஷம் நடந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நான் தான் கேமராமேனாக வந்து கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என்னோடய கேரியர் வந்துட்டு வீடியோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபிக்கு போகலை. அதே மாதிரி எடிட்டிங்கில் எனக்கு ஆர்வம் உண்டு, ஆனால் எடிட்டிங் சைடில் வந்துட்டு என்னால் போக முடியல. ரைட்டிங்கில் அவ்வளோ ஆர்வம் எனக்கு, தமிழ் ஆர்வம் அவ்வளோ அதிகம், தமிழ்னா உயிர்.
டிரெக்ஷன் தான் பேஷன். ஸோ இப்போவும் ரைட்டிங் அண்ட் டிரெக்ஷனில் பேஷன் இருக்குது, அது சைடில் வந்துட்டு அதுக்கான எஃபோர்ட்டை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் அதை தாண்டி இறைவன்ற ஒரு பர்சன், இல்லை காடு, இல்லை நேச்சர்ன்ற ஒரு 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 விஷயம், இல்லை இந்த யூனிவர்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு சில விஷயத்த வந்துட்டு தானாகவே கொண்டு வந்து கொடுக்கும். அப்படியான ஒரு விஷயமா தான் நான் வந்துட்டு இந்த ஆடியோகிராஃபியை பார்க்குறேன். ஸோ அது எனக்கு அமைஞ்சது, அது வந்து என்னை கட்டி இழுத்து கொண்டு வந்து இந்த ஸ்டேஜில் நிறுத்தி வச்சுருக்கு. அப்போது எல்லாருக்குமே அப்படியான ஒரு விஷயன்றது உங்களுக்கு அமையும். இன்னொன்று, அதை நீங்கள் அமைச்சிக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்த தேடும் போது, இல்லை ஒரு விஷயம் உங்களை தேடி வரும்போது, அதை நீங்கள் இருக்க பிடிச்சிக்கணும். பிடிக்கும் போது அது வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடும். இன்னொன்று, அதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் 100% வந்துட்டு உண்மையாக இருக்கீங்க, நேர்மையாக இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய ஸ்டேஜுமே இருக்கும். எவ்வளோ கஷ்டம் வரலாம், உங்களை ஏமாற்றலாம், இல்லை உங்ககிட்ட வந்து ரொம்ப வேலையை வாங்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல, அதை பற்றிலாம் நீங்கள் பொருட்படுத்திக்கவே கூடாது. நீங்கள் பண்ணக்கூடிய வேலைக்கு, நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு நீங்கள் எவ்வளோ நேர்மையாக இருக்கீங்க, எவ்வளோ உண்மையாக இருக்கீங்களோ, அதற்கான பலன் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் ஒரு இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொன்று நான் சொல்ல விரும்புறது, அந்த டைமில் வந்துட்டு இவ்வளோ டெக்னாலஜிலாம் கிடையாது. அப்போ வந்துட்டு 2G, எங்கிட்ட ஃபோன் கிடையாது. அப்போ வந்துட்டு ஒரு ஒரு 2G வந்துட்டு ஒரு டுட்டோரியல் பார்க்கணும் அப்படின்னா விஷுவல் டுட்டோரியலும் கிடையாது, யூடியூப்பில் டுட்டோரியல்ஸ் கிடையாது. ஸோ ஏதாவது வெப்பேஜில் வந்துட்டு இமேஜஸாக கிடைக்குமா, ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டுட்டோரியல் வேணும் அப்படின்னா, இல்லை ஒரு நியோண்டாவோடது, ஒரு ப்ரோடூல்ஸ் ஓடது, ப்ரோடூல்ஸ்லாம் கூட எனக்கு அப்போ தெரியாது. ஸோ ஒரு நியோண்டாவோட டுட்டோரியல் வேணும், ஒரு ஒரு அடோப் ப்ரீமியரோட டுட்டோரியல் வேணும், FCPயோட டுட்டோரியல் வேணும் அப்படின்னா, விஷுவலாக 1-2 டுட்டோரியல் இருந்தாலுமே பார்க்குறதுக்கு MB இருக்காது, 2G ஸ்பீடு இருக்காது, சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போது இமேஜஸை யாராவது ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்களா, இந்த டூலில் இந்த பேராமீட்டர்ஸில் நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் வந்துடும் சொல்லிட்டு. ஸோ அப்படி தேடிக்கிட்டு இருப்போம். பட் இப்போ அப்படி கிடையவே கிடையாது. இன்றைக்கி வந்துட்டு சாஃப்ட்வேரோட டெவலப்மெண்ட் ஒரு பக்கம், டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் ஒரு பக்கம், இன்னொன்று இன்டர்நெட்டோட டெவலப்மெண்ட் ஒரு பக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கையில் எதுவுமே இல்லைன்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி என்னென்னா காம்படிஷன் ரொம்ப ஹெவியாகிடுச்சு, எல்லாமே இருக்குது, ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ அதுதான் இங்கே ஒரு க்வெஸ்சன் மார்க். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்லை வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள், ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஸோ சோம்பேறித்தனம்ன்ற ஒரு விஷயத்துக்கு போகாதீங்க. நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், அந்த இடத்துக்கு போகாதீங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஸ்டூடெண்ட்டுன்ற வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப 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 பெருசு. ஸ்டூடெண்ட் அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒரு பர்மிஷன் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க, ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிமாக கொடுத்துருவாங்க, ஒரு இடத்துல ஷூட் பண்ணுறீங்களா கொடுத்துருவாங்க. இன்னும் உங்களை க்வெஸ்சன் பண்ண மாட்டாங்க, நீங்கள் பண்ணுறது சரி தப்புன்ற இடத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபைல், ஒரு 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 பைலட் ஃபிலிமோ இல்லை ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிமோ பண்ணிவிட்டு ஒரு டிரெக்டரை அப்ரோச் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட எடிட்டிங் சாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு எடிட்டரை அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா, படிக்கும்போது உங்களை ஸ்டூடெண்ட்டாக பார்த்தவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி கேட்டகரியில் தான் பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஸ்கில் இருக்கா இல்லையான்னு தான் பார்ப்பாங்களே தாண்டி உங்களை ஸ்டூடெண்ட்டாக பார்க்க மாட்டாங்க. பட் ஸ்டூடெண்ட்டாக பார்க்கும்போதே நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்துட்டு நிறைய நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுங்கள், டிரெக்ட் பண்ணுங்கள், எடிட் பண்ணுங்கள், சினிமாட்டோகிராஃபி பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறது வீடியோகிராஃபியாக இருந்தாலுமே அதை சினிமாட்டோகிராஃபி திங்கிங்கில் வந்துட்டு பண்ணுங்கள். நம்ம அப்பேற்பட்ட கேமராஸை நம்ம ஹேண்டில் பண்ண போகிறது கிடையாது, நம்ம ஒரு DSLR ஹேண்டில் பண்ண போகிறோம், இல்லை ஏதோ ஒரு கேமகார்டர் ஹேண்டில் பண்ண போகிறோம். பட் அதில் நம்ம ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய ஏஸ்தட்டிக்ஸான விஷயமா இருக்கட்டும், இல்லை கற்றுக்கிட்ட விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம எப்படி கேமரா ஆங்கிள் வைக்க போகிறோம், கேமரா மூமெண்ட் எப்படி இருக்க போகுது, ஸோ எடிட்டிங்கில் என்ன டெக்னிக்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன், ஸோ VFX உங்களுக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, VFX ஆர்டிஸ்டாக நீங்கள் எப்படி ஆக போகிறீங்க, இல்லை ஒரு அனிமேட்டர் அப்படி ஆக போகிறீங்க, இல்லை ஒரு சவுண்ட் டிசைனர் அப்படி ஆக போகிறீங்க. இது எல்லாமே வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், 3 வருஷம் பசங்களும் இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் பசங்களா, இன்னும் 2 வருஷம் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ 2 வருஷத்தை நீ ஒரு ஒரு 10 ஷார்ட் ஃபிலிம் பண்ணு. ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுக்கும் நீ 10வது ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது உனக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 10வது ஷார்ட் ஃபிலிமே நீ கண்டிப்பாக நீ தப்பு பண்ணியிருக்கலாம், பண்ணலாம், ஆனாலுமே ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமில் பண்ண தப்பு வந்து நீ கண்டிப்பாக அங்கே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ உனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் பில்டாக இருக்கும். பட் நீ 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதுவுமே வந்து கடனுக்கே இல்லை கடமைக்கே நம்ம பண்ணி முடிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு டவுட் இருக்கும். அகெயின் வந்துட்டு சுச்சோ, நம்மக்கிட்ட ஒரு ப்ரொஃபைல் இல்லையே, நம்ம ஒரு ப்ராப்பராக பண்ணலையோ, நம்ம கற்றுக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃப் டவுட் வரும். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க, நீங்களே பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை திரும்ப 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 பண்ணும்போது அதில் ஒரு எக்ஸ்பர்டைஸ் வந்துடும். நமக்கு உண்மையாகவே ஒரு ஸ்கில் வந்துட்டு எக்ஸ்பர்ட் லெவலில் இல்லை அப்படின்னா திரும்ப 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 அந்த விஷயத்தை பண்ணும்போது
நீங்கள் அதில் மாஸ்டர் ஆகிடுவீங்க, எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. ஸோ 10 விஷயத்த நான் பண்ணுறதுனால அதில் மாஸ்டர் ஆக முடியாது. பட் நான் ஒரு விஷயத்த 10 தடவை, ஒரு விஷயத்த 1000 தடவை பண்ணும்போது நான் அந்த விஷயத்தில் மாஸ்டர் ஆகிடலாம். பிகாஸ் ஆஃப் ரெப்புடேஷன், நான் திரும்ப 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 நான் அந்த விஷயத்தை பண்ணும்போது அதில் நான் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்மையாகவே உண்டு. ஸோ இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு சடனாக வந்து சக்ஸஸ் ஆனவங்க கிடையாது. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் லைஃப் இருக்கும், 10 இயர்ஸ் ஆஃப் லைஃப் இருக்கும். எல்லாருமே 5 வருஷம் 10 வருஷம் போட்ட எஃபர்ட், கடின உழைப்பு, கஷ்டம், இதுக்கான பலனும் தான் வந்துட்டு அடைஞ்சிருப்பாங்க. பட் நமக்கு பார்க்கும்போது ஜஸ்ட் லைக் தட், இப்போ தான் வந்தால் பார்த்தா ஹீரோ, இப்போ தான் வந்தால் பார்த்தா காமெடியன், அப்படி கிடையவே கிடையாது. யாரை வேணால் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு சிவகார்த்திகேயன் எடுத்துக்கோங்க, இல்லை சூரிய எடுத்துக்கோங்க, எல்லாருமே பார்த்தோன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரேமில் பின்னாடி ஒரு ஓரத்தில் இருந்திருக்காங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. நான் படிக்கும்போது அட்லி வந்துட்டு அவரோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தார். அப்போ வந்து ஏய் இந்த பையன் சூப்பராக பண்ணியிருக்கான் பாருன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளாஸ் ரூம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு 1500 கோடி 1000 கோடி பட்ஜெட்டில் ஹிட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு 3000 கோடி என்னால் வந்துட்டு ஹிட் கொடுக்க முடியும்னு பேசுகிறாரு. பர்சனல் கிரிட்டிசிசம்க்கு வேண்டாம், பட் என்னோட நான் பார்க்கும்போது நான் பார்த்த சமயத்தில் என் சக வயசில் இருந்த ஒரு 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 பர்சன் இன்னைக்கு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிரெக்டர் அவர். ஸோ இதே தான் உங்களோட லைஃப்லையுமே அமையும். யார் அந்த இடத்த எஃபர்ட்டை வந்துட்டு அங்கே எடுத்து வைக்கிறாங்களோ அதற்கான இடத்த வந்து அவங்க அடைஞ்சிருவாங்க. நான் எடுத்து வச்ச எஃபர்ட்டுக்கு நான் இன்னைக்கு இந்த ஸ்பேஸில் இருக்கேன். இதை விட இன்னும் எஃபர்ட்டை நான் அங்கே போட்டிருந்தா இதை விட இன்னும் ஒரு ஸ்டேஜுக்கு போயிருக்கலாம். இல்லை இப்போ நான் என்ன எஃபர்ட் போடுறேனோ, எந்த இடத்த நான் எடுத்து முன்னாடி வைக்கிறேனோ, இதற்கான பலன் வந்துட்டு அடுத்த 5 ஆண்டுகளில் அடுத்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அது ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கும். அதுதான் வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேயும் சரி நம்மளோட பர்சனல் லைஃப்லேயும் சரி. ஸோ இது எல்லாமே என்னோட பர்சனல் அட்வைஸ் தான். ஸோ இதை வந்துட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 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 வெற்றிகரமான ஒரு மனிதரா, எல்லாருமே வந்துட்டு ஒண்டர்ஃபுல் டைரக்டராக வரணும், ஒண்டர்ஃபுல் பெரிய டைரக்டராக வரணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தை ப்ராப்பராக பண்ணக்கூடிய ஒரு டைரக்டராக வந்தாலே போதும், அவ்வளோதான். எல்லாருமே வந்துட்டு 1000 கோடிக்கு படம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 5 கோடி ரூபாய் படம் பண்ணாலும் போதும், நிம்மதியாக பண்ணுறமா நம்ம நினைக்கிறது. நான் ஆர்ட் ஃபிலம் தான் பண்ணும், பண்ணுங்க. நான் கமர்ஷியல் படம் தான் பண்ணும், பண்ணுங்க. பட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறத நீங்கள் வந்துட்டு 1 வாரம் திங்க் பண்ணுங்கள், 1 மாதம் திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பண்ணுங்கள். பிடிச்ச விஷயத்த நீங்கள் உண்மையாகவே கற்றுப்பீங்க, என்ன வருதோ அதை நீங்கள் வந்துட்டு டெவலப் பண்ணிப்பீங்க. ஸோ அது பார்ட் ஆஃப் லைஃபாக மாறும், பார்ட் ஆஃப் ஹேபிட்டாக மாறும், பார்ட் ஆஃப் சக்ஸஸாக மாறும். ஸோ அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, நம்ம ஊர் சைடில் உள்ள பசங்களுக்கு எல்லாமே என்ன அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் ஒரு டிசிப்ளின்ற மேனர் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்ன்றது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா நம்மளோட பேரண்ட்ஸோட வளர்ப்பு இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய கண்டிப்புன்றது வந்துட்டு நமக்கு ஒரு 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 சர்டைன் லெவல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகம்ன்றது நான் நம்புகிறேன். அதில் நீங்கள் மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ பசங்க இன் போத் ஜெண்டர்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கான சமூக பொறுப்புகளும் அதிகமாக இருக்குது, அண்ட் உங்களுக்கான தூக்கம் வந்துருச்சு இருக்கும். ஸோ என்ன சொல்கிறது, உங்களோட ஆர்வத்தை நம்பி உங்களோட ஆர்வத்துக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை வந்து இந்த ஸ்பேஸ் வந்து இந்த ஸ்பேஸ்க்கு உங்களை உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள், சந்தோஷமாக பண்ணுங்கள், நல்ல ஜாலியாக ஒரு படம் பண்ணுங்க. என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து இமோஷ்னலாக அழுகணும், அடிக்கணும், ஆக்ஷன் அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு ஃபுல்லாக வயலன்ஸ் தான் படங்கள் அதிகமாக இருக்குது. பியூட்டிஃபுல்லாக குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டோ இல்லை வந்துட்டு ஒரு காமெடி ஜானர், உண்மையாகவே இது காமெடி படம்பா, சிரிக்கிற காமெடி படம், மற்றவனை ஹர்ட் பண்ணாமல் எடுக்கிற காமெடி படம்னு சொல்கிறதுக்கு இப்போ ரீசன்ட் இயர்ஸில் நான் எந்த படமும் நான் பார்க்கல. ஸோ அப்படியான ஒரு சப்ஜெக்ட் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்ஸோட சப்ஜெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காலேஜில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்களா, அந்த ஷார்ட் ஃபிலிமே ஒரு 1 ஹவர் பைலட் ஃபிலிமாக பண்ணுங்கள்.
வித்தின் கேம்பஸ்குள்ளேயே ஒரு 1 hour ஃபிலிம் பண்ணுறதுக்கான ஒரு காலேஜ் ஓரியன்ட் ஒரு ஒரு காமெடி ட்ராமா பண்ணுங்க. அதில் ஸ்க்ரீன் பிளேக்கான ஸ்பேஸ் கொடுங்க, அதில் வந்துட்டு ஆக்டிங்கான ஸ்பேஸ் கொடுங்க, ரைட்டிங்கான ஸ்பேஸ் கொடுங்க. ஸோ அதை பில்ட் பண்ணுங்க. ஸோ ஆக்டிங்கை பில்ட் பண்ணுங்க, அதில் சின்ன சின்ன விஎஃப்எக்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா அதை ப்ராப்பராக பண்ணுங்க. இது எல்லாத்துலேயுமே ஆடியோவை வந்துட்டு ப்ராப்பராக இன்க்ளூட் பண்ணுங்க. உங்களால் அதில் ஒரு மியூசிக்கை வந்துட்டு இன்க்ளூட் பண்ண முடியுமா பண்ணுங்க. இல்லையா, மியூசிக்கான விஷயம் இல்லையா, அதை தாண்டி நம்ம என்ன பண்ண முடியும், சவுண்ட் எஃபெக்ட்ஸில் ஃபில் பண்ணிக்கலாம், நம்மளோட ஆக்டிங் ஸ்கில் ஃபில் பண்ணிக்கலாம், அதை நம்ம டப்பிங்கில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். அதே மாதிரி ஜூனியர்ஸ், சீனியர்ஸ் நம்ம மட்டும்தான் பண்ணோம், ஜூனியர்ஸ் நம்ம கிளாஸில் மட்டும்தான் பண்ணோம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இருக்கீங்களா, ஓகே, நீங்கள் அவங்கள போய் அண்ணா நான் அவங்ககிட்ட ஜூனியர், நான் அவங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் பண்ணுறேன். ஸோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட் இயரில் படிக்கிற பையனுக்கு வந்துட்டு அவனுக்கு எஃபர்ட் அதிகமாக இருக்கலாம், ஸ்கில் அதிகமாக இருக்கலாம், அவன் டைரக்ட் பண்ணுறான், அவன்கிட்ட நான் என்ன போயிட்டு அவன்கிட்ட அசோசியேட்டாக பண்ணுறது, இல்லைன்னா அசிஸ்டண்ட்டாக பண்ணுறது, இல்லை நான் என்ன கோ டைரக்டராக பண்ணுறது, அது கிடையவே கிடையாது. யூ கைஸ் ஆல் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மென்டாலிட்டியில் வச்சுக்கிட்டு தான் பண்ணோம். நான் ஜூனியருக்கு கீழே சீனியர், நான் என்ன வந்துட்டு அவனுக்கு அசிஸ்டண்ட்டாக பண்ணுறது, அசோசியேட்டாக பண்ணுறது, அது கிடையவே கிடையாது. ஸ்கில்லு தான் அவனுக்கு இருக்கா, அவன் நல்லா எடிட் பண்ணுறானா, ஃபஸ்ட் இயர் பையன் நல்லா எடிட் பண்ணுறானா, அவன் எடிட் பண்ணி கொடுக்கட்டும், அவன் ரெக்கார்டிங் நல்லா பண்ணுறானா, அவன் சவுண்ட் ரெக்கார்டிங் பண்ணி கொடுக்கட்டும். ஸோ டீமாக பண்ணுங்கள். டீமாக பண்ணும்போது வந்துட்டு எல்லாருமே உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளோட நோக்கம் எல்லாமே வந்துட்டு பிக் ஸ்க்ரீனாக இருக்கலாம், சினிமாவுக்கு போகணுன்றதா இருக்கலாம், ஓடிடி ஃபிலிம்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை டெலிவிஷன் போகிறதா இருக்கலாம், இல்லை இண்டிபெண்ட் ரைட்டராக இருக்கலாம், இல்லை இண்டிபெண்ட் ஒரு நாவல் ரைட்டராக வரணும், இல்லை வந்துட்டு ஒரு வெப்சீரிஸ்க்கு நான் வந்துட்டு கண்டென்ட் ரைட் பண்ணணும், என்னவா வேணா இருக்கலாம். பட் எல்லாத்துக்குமே ஆன விதையை வந்துட்டு நீங்கள் இன்னைக்கு போட்டு உடனடியாக ஆரம்பிங்க. அது வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. உலகத்தில் பர்ஃபெக்ட்ன்றது எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே வந்துட்டு சின்ன சின்ன எரர்ஸ் இருக்கும், சின்ன சின்ன மிஸ்மேட்சிங்கிறது இருக்கும். பட் நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸை வந்துட்டு எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த 5 இயர்ஸில் உங்களோட லைஃப்பை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதை நான் வந்துட்டு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணி சொல்கிறேன். நான் வந்துட்டு இப்போ எனக்கு பார்க்கும்போது வந்துட்டு ஃபினான்ஷியல்ன்ற ஒரு விஷயத்த பார்க்காம நான் என்ன பண்ணியிருக்கேன்னு ஒன்று பார்க்கும்போது வந்துட்டு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்க்கும்போது அவ்வளோ எனக்கான ப்ரொஃபைலை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இதுக்கப்புறம் நான் ஆடியோவில் என்ன பண்ணுறது பெரிய ப்ரொஃபைல் அப்படின்னு நான் ஒன்றுமே மிஸ் பண்ணல. ஸோ ஒரு 10,000 எபிசோட் கியூசி பார்த்துருக்கேன், 100 படங்கள் கியூசி பார்த்துருக்கேன், 100 படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோடய ப்ரொஃபைலுக்கு என்னோட ஏஜுக்கு அது பெருசுது. ஸோ நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 5 வருஷத்துலேயே நான் 50 படம் பண்ணிட்டேன் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அது வந்துட்டு. ஸோ அது எல்லாருக்குமே அமையுமான கிடையாது. எனக்கு வந்துட்டு எனக்கு உண்மையாகவே திறமை இருக்கா அப்படின்னா வந்துட்டு நான் சொல்ல எனக்கு கிடையாது. ஆனால் கிடைச்ச விஷயத்துக்கு நான் நியாயமாக எவ்வளோ தூரம் எஃபர்ட் போடணுமோ அதை நான் போட்டிருக்கேன். அதுக்கான பலனாக தான் நான் பார்க்கணுமே தவிர முழுக்க எனக்கு அறிவு இருக்குது, ஐ எம் மாஸ்டர் இன் சம்திங், இல்லை வந்துட்டு ஐ எம் நாலேஜபிள் இன் சம்திங் அப்படின்னா அப்படி நான் பார்க்கவே இல்லை. அண்ட் அப்படியான ஒரு டிசர்வ்டு பர்சன் ஆனாலும் அது கிடையவே கிடையாது. அந்த விஷயத்துக்கு அந்த வேலைக்கு நம்ம எவ்வளோ டிசர்வ்டாக நடந்துக்கிறோமோ அதற்கான பலன் கிடைக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ அதற்கான விஷயம் தான் எனக்கு இன்னைக்கு இந்த ப்ரொஃபைல் எனக்கு கிடைச்சதா பார்க்குறேன். இன்னொன்று வந்துட்டு இதுக்கு நான் மேஜராக நான் நினைக்கிறது வந்துட்டு பேரண்ட்ஸோட ஆசீர்வாதம் அண்ட் என்னோட டீச்சர்ஸோட ஆசீர்வாதம். அவங்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் எனக்கு இது அமைஞ்சிருக்குமா அப்படின்னாலுமே எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு திறமையே இல்லை, ஆனால் என்னோட டீச்சர்ஸோட பிளெஸ்ஸிங், என்னோட லெக்சரர்ஸோட பிளெஸ்ஸிங் இருக்கிறதுனால, இப்போ வரைக்கும் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கான பிளேஸ் வந்துட்டு ஆண்டவன் வந்துட்டு அந்த பிளெஸிங் மூலமாக எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான்றதா தான் நான் நம்புகிறேன். இது உண்மை. எல்லாருமே நீங்கள் உங்கள் கண்ணோட்டத்தில் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸோட பாயிண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்றது தெரியல, ஆனால் உண்மை உண்மையாகவே நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரம் பெரியவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, பெரியவங்களை மதிக்கிறீங்களோ அதற்கான புண்ணியம், அதற்கான பலன் வந்துட்டு உங்களை நிச்சயமாக வந்து சேரும்.
உங்களோட வயசுல பெரியவங்க, உங்களோட தாத்தா பாட்டியா இருக்கலாம், பெரியம்மா பெரியப்பா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், அவங்கள பார்க்கும் போது விஷ் பண்ணுங்க, அவங்க 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 காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா பண்ணுங்க. ஐ எம் நாட் சேயிங் சும்மா லைக் தட்ன்றதுக்காக நான் சொல்லலை, நான் உண்மையாவே சொல்றேன். நான் பெரியவங்களோட ஆசீர்வாதம் வந்துட்டு நிச்சயமா அதற்கான பலன் நம்மளை கொடுக்கும். டீச்சர்ஸை விஷ் பண்ணுங்க, அவங்கள வந்துட்டு என்ன சொல்றது, உண்மையாவே உங்களோட சந்தோஷத்து உங்களோட சக்சஸ்ல சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள் வந்துட்டு பொறாமை இல்லாத ஆட்கள் வந்துட்டு டீச்சர்ஸா மட்டும்தான் இருப்பாங்க. பெத்தவங்க வந்துட்டு நம்மளோட சக்சஸை பார்க்கறதுக்கு வந்துட்டு நம்மளோட சில்ட்ரன் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனால் டீச்சர்ஸ் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்த ரீச் பண்ணுங்களேன். இப்போ நான் படித்த காலேஜில் என் கூட இருந்த சீனியர் ஜூனியர்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்னும் பெரிய பெரிய இடங்களில் அச்சீவ் பண்ண ஆட்கள் இருக்காங்க. ஆனால் எங்களோட டீச்சர்ஸுக்கு வந்துட்டு ஏ அவன் என் பையன்டா, அவன் என்னோட ஸ்டூடெண்ட்ரா, அவ்வளோதான் பாரு, அவன் அவ்வளோ பெரிய இடத்த ரீச் பண்ணிட்டான், நான் அவனோட டீச்சர், நான் அந்த ஸ்பேஸ்க்கு போகவே இல்லை. அது ஒருத்தருக்குமே கிடையாது, ஒரு கடுகளவுமே கிடையாது. எல்லாருக்குமே வந்துட்டு என்னோட பையன் அந்த இடத்துக்கு போயிருக்கான், என்னோட ஸ்டூடெண்ட் வந்து அந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கான், அந்த ஒரு ப்ரைடுன்றது எல்லா டீச்சர்ஸ்க்குமே உண்டு. ஸோ டீச்சர்ஸோட அன்பு, பேரண்ட்ஸோட அன்பு, உங்களுக்கு நம்ம நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களோட அன்பு, அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உண்மையாகவே உங்களுக்கு ஹைட் உச்சபட்ச உயரத்துக்கு கொண்டு போகும்னு நம்புகிறேன். ஸோ இந்த இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் இது எல்லாத்தையும் இப்போ வரைக்கும் பொறுமையாக கேட்டுட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட தேங்க்ஸ். ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது கேட்கணும், டவுட்ஸ் இல்லை ஏதாவது பேசணும்னு நினச்சா நம்ம தாராளமாக பேசலாம். Thank you. Thank you, sir. ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிரசன்டேஷன் அருமையா இருந்துச்சு. Thank you, sir. ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப டீப்பா இருந்துச்சு, எல்லாமே பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டீப்பா இருந்துச்சு. Okay, sir. நல்லா இருந்துச்சு, இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சரி, தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு My name is Dr. Sohar. I'm Master Professor in the Department of Children's Education. Okay, it's my pleasure to share my vote of thanks with you. Thank you, sir. Thank you for your valuable time, to spend your valuable time with our students, sharing your knowledge and experience to our students. It's really a pleasure on meeting you on World Radio Day, sir. Thank you, sir. Thank you so much. Thank you, sir. At the same, I especially thank our department head, Mr. N. Vijayakumar, sir, for his support and for his guidance only this meeting has happened. I thank him also. And I thank now I thank my department colleagues, and my staff members, and also my students also for this wonderful event, sir. Thank you. Thank you so much, sir. Thank you. Thank you, sir. Thank you. இதை